பிரச்சனைக்கு நம்ம இந்த சூழல் இதையெல்லாம் கடந்து போவோம் என்பதை தாண்டி இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காக உலகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இலங்கை, மஸ்கட், ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து நமது சிங்கப்பூர் கவிஞர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்துவதற்காக தமிழகத்திலிருந்து நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான வாழும் பாரதி இசைக்கவி ரமணன் அவர்கள். இவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, அனைவரும் தெரிந்த ஒருவர். அதோட இல்ல, சிங்கப்பூருக்கு கடந்த 3 வருடங்களாக தமிழ் மொழி விழாவிற்கு வந்து நமக்கு ஒரு நல்ல தமிழ் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கொண்டிருப்பவர். இந்த வருடம் அவரால் வர முடியவில்லையே என்ற ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த இணைய வழி கவியரங்கம். கவியரங்கம் என்ன தலைப்புல செய்ய போறாங்க? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகிலே அப்படின்னு அந்த பாடலுக்கு தகுந்தா போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அதில் நேர்மை என்பதுதான் முக்கியமான வழி. அப்படி நமக்கு வாழ நினைத்தால் நினைவுதான் வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்றான் அல்லவா பாரதி. அதே போல நாம் வாழ்வதற்கு நல்ல நினைவுகள் இருந்தால் போதும் என்று சொல்வதற்கான 7 கவிஞர்கள், அவர்களை இணைத்து வழிநடத்த நமது இசைக்கவி ரமணன் அவர்கள். உங்களுடைய ஆர்வம் நன்றாக தெரிகிறது, நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஐயா இசைக்கவி ரமணன் அவர்களிடம் மேடையை இப்பொழுது ஒப்படைக்கிறேன். வாங்க, எப்படி இருக்கீங்க சார்? அருமையா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் சிங்கப்பூரில் வந்து இணையத்தின் மூலமாக சிங்கப்பூரில் வந்து உங்கள் அனைவரோடும் இணைவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைமை, இந்த ஊரடங்கு, எல்லா உலகம் முழுக்க ஊரடங்கு இருக்கிறது, ஒரு கிருமி எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் தொழிலாளர் பெருமக்களை, அதாவது சிங்கப்பூரில் வாழும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ப்ராஜெக்ட் டாம், லீஷா இலக்கிய அமைப்பு எல்லோரும் இணைந்து வழங்குகிறார்கள் இந்த கவியரங்கத்தை. இதில் சென்னையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சியும் பங்கு கொள்கிறார்கள். உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பதிவான பிறகும் பார்க்க இருக்கிறார்கள். இதெல்லாம் யாருக்காக என்று கேட்டால், சிங்கப்பூரில் வாழ்கின்ற வெளிநாட்டு தொழிலாளர் பெருமக்களுக்காக. முதலில் அவர்களுக்கு நம்முடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். செந்தமிழை போலே ஓர் மொழியும் இல்லை, சிங்கப்பூர் போலே ஓர் நாடும் இல்லை. சரிதானே? செந்தமிழை போலே ஓர் மொழியும் இல்லை, சிங்கப்பூர் போலே ஓர் நாடும் இல்லை. என் தமிழர் தாம் வாழும் திசையிலெல்லாம் செய்து வரும் நற்பணிகள் கொஞ்சமில்லை. எந்த நாடும் சொந்த நாடே என்று வாழ்ந்தால் எங்கெங்கும் நம் தமிழே செழித்து வாழும். சிங்கப்பூரில் இன்றைக்கு தமிழ் செழித்து வாழ்வதற்கு லிஷா போன்ற அமைப்புகள் மட்டும் காரணமல்ல, தினசரி நீங்கள் தமிழ் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறீர்களே தொழிலாளர் பெருமக்களே, நீங்கள் தான் அதற்கு முக்கிய காரணம். எந்த நாடும் சொந்த நாடே என்று வாழ்ந்தால் எங்கெங்கும் நம் தமிழே செழித்து வாழும். வந்தனைகள் செய்கின்றேன், வாழ்த்துகின்றேன், வாழாங்கு வாழ்கவென பாடுகின்றேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க தொழிலாளர் பெருமக்களே, அதாவது வாழ்க்கையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தத்துவம் பேசும் பொழுது, தம்பி இன்பம் நிலை இல்லைம்பாங்க. நீங்கள் திருப்பி கேளுங்க, இப்போ துன்பம் மட்டும் நிலையா? இன்பம் நிலை இல்லைன்னா துன்பமும் நிலை இல்லை. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இடைஞ்சல், இந்த கொரோனா என்கின்ற அச்சுறுத்தல், அது எப்படி நிலையா நிற்கும்? நிற்காது, கொஞ்ச நாள் இருக்கும் போகும். அதுக்கப்புறம் வேற இன்னொரு சவால் வரும், அதையும் நாம் எதிர்கொள்வோம். வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மான்ட்டு கம்பர் சொல்வார். அது மாதிரி மனிதம் என்பது வெல்லும். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், ஊக்கத்தோடு இருக்கணும், உழைக்கணும். ஒரு மனிதனுக்கு உழைப்பு தான் அவனுக்கு கௌரவத்தை கொடுப்பது. செல்வமோ, திறமைகளோ, கல்வியோ, பதவிகளோ அவனுக்கு எந்த விதமான கௌரவத்தையும் கொடுக்காது. அதெல்லாம் ஒரு இரண்டாம் பட்சம்தான். ஒரு மனிதனுக்கு உண்மையான மதிப்பை கொடுப்பது என்பது உழைப்பு தான். அப்படி உழைக்கின்ற கைகள் உங்களுடைய கைகள், உங்களுடைய கைகளை என்னுடைய கைகளை கூப்பி வணங்கி மகிழ்கிறேன் நான். இப்போ தொழிலாளிகளுக்காக, தொழிலாளர் பெருமக்களுக்காக ஒரு சின்ன வாழ்த்து.
ஊரை விட்டு ஊரை வந்து உழைக்கும் தொழிலாளிகளே, உலகத்தை தாங்கும் தூண்களே, நீங்கள் உற்சாகமாக வாழ்கவே. ஊரை விட்டு ஊரை வந்து உழைக்கும் தொழிலாளிகளே, ஊரை விட்டு ஊரு வந்து உழைக்கும் தொழிலாளிகளே, உலகத்தை தாங்கும் தூண்களே, நீங்கள் உற்சாகமாக வாழ்கவே. நாடு விட்டு நாடு சென்று நல்ல தமிழ் பாடுகின்ற நங்கையரே காளையர்களே, நீங்கள் நலமாக வாழ வேண்டுமே. இது இன்றைக்கு பங்கு கொள்ளக்கூடிய 6 கவிஞர்களுக்காக. நாடு விட்டு நாடு சென்று நல்ல தமிழ் பாடுகின்ற நங்கையரே காளையர்களே, நீங்கள் நலமாக வாழ வேண்டுமே. சிங்கப்பூர் என்றாலே சிறப்புக்கு மறுபெயர்தானே, சிங்கப்பூர் என்றாலே சிறப்புக்கு மறுபெயர்தானே, தங்கத்தமிழ் கவியரங்கமே நடத்தும் சங்கங்களை வணங்கி மகிழ்வோம். தங்கத்தமிழ் கவியரங்கமே நடத்தும் சங்கங்களை வணங்கி மகிழ்வோம். நட்டநாடு கடல் மேலே நட்டநாடு கடல் மேலே நவாயை போல் இருக்கும், நட்டநாடு கடல் மேலே நவாயை போல் விளங்கும், கொட்டடியில் பிழைக்க வந்தீங்க, உங்க குடும்பத்தை விட்டு வந்தீங்க, நீங்க பட்டபாடு கொஞ்சம் இல்லை பயனில்லாம போவதில்லை, பட்டபாடு கொஞ்சம் இல்லை பயனில்லாம போவதில்லை, படும்பாடு கொஞ்ச காலந்தான், தமிழ் பாட்டே நமக்கு பாலந்தான். பட்டபாடு கொஞ்சம் இல்லை பயனில்லாம போவதில்லை, படும்பாடு கொஞ்ச காலந்தான், தமிழ் பாட்டே நமக்கு பாலந்தான். நல்ல கவிதை கேட்டு கவலைய நாம் மறப்போம், நல்ல கவிதை கேட்டு கவலைய நாம் மறப்போம், நாளை உண்டு நம்போம், நல்ல வேளை பிறக்கும் நம்போம், சீக்கிரம் நோயெல்லாம் விலகிவிடும் மொந்த மனம் தெம்பு பெறும், நோயெல்லாம் விலகிவிடும் மொந்த மனம் தெம்பு பெறும், தாயான தமிழில் பாடுவோம், எந்த தடையும் வென்று வாழ்ந்து காட்டுவோம், நோயெல்லாம் விலகிவிடும் மொந்த மனம் தெம்பு பெறும், தாயான தமிழில் பாடுவோம், எந்த தடையும் வென்று வாழ்ந்து காட்டுவோம். நண்பர்களே, வாழ நினைத்தால் வாழலாம் என்பது இந்த கவியரங்கத்துக்கான தலைப்பு, பொது தலைப்பு. அதில் 6 கவிஞர்கள், வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய 6 கவிஞர்கள் இதிலே பங்கு பெறுகிறார்கள். எவ்வளோ அது கேட்கவே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் கவிஞர்கள், இலங்கையிலிருந்து, ஜப்பானிலிருந்து, ஓமன் நாட்டிலிருந்து, இத்தனை கவிஞர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு உற்சாகம் தருவதற்காகவே இங்கே வந்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு? வாழ நினைத்தால் வாழலாம். கவிஞர் கண்ணதாசனுடைய அருமையான பாட்டினுடைய பல்லவியை எடுத்து அவர்கள் அழகாக சிங்கப்பூரில் இதை வைத்திருக்கிறார்கள். வாழ நினைத்தால் வாழலாம் என்பதில் அது பொது தலைப்பு. இந்த 6 கவிஞர்களும் ஒவ்வொரு உப தலைப்பு துணை தலைப்பில் கவிதை பாட இங்கே வராங்க. ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு உற்சாகம் கொடுப்பார்கள், ஊக்கம் கொடுப்பார்கள். நம்ம தமிழ் இருக்கு பாருங்க, அதை நல்ல தமிழை கேட்டோம், இங்க நல்ல தமிழை நல்ல கவிஞர்கள் வாயால் கேட்டோம்னா நம்ம கவலையெல்லாம் பறந்து போகும். நம் எதர் கண்ணெதிரே ஒரு பாதை நமக்கு விரியும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்.
வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா என்று சொல்லி இந்த கவியரங்கத்திற்கு வந்திருக்கின்ற கவிஞர்கள் அனைவரையும் வாயார மனமாற வாழ்த்தி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை அமைப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி ஒவ்வொரு கவிஞராக அழைக்கிறேன். நம்ம வாழ நினைத்தால் வாழலாம்னு சொன்னோன்னா ஒரு கவிஞர் அங்கேருந்து எழுந்து வழியா இல்லை பூமியில்ங்கிறார். என்னங்கன்னு கேட்டேன், அந்த தலைப்பில் நான் பாடுறேன், நீங்க நகருங்கன்றார். வழியா இல்லை பூமியில் என்கின்ற தலைப்பில் பாட வருபவர் யார் தெரியுமா? எங்க ஊர்க்காரர். எங்க ஊர்னா திருநெல்வேலி. நெல்லை சீமையில் பூத்த முல்லை நேர்மையாகவே வாழ்ந்திடும் பிள்ளை. நெல்லை சீமையில் பூத்த முல்லை நேர்மையாகவே வாழ்ந்திடும் பிள்ளை, நித்தம் கவிதை பதிவிடும் கவிஞன். காலையில் எழுந்து கணினியை திறந்தா ஒரு அழகான புகைப்படத்தோடு ஒரு கவிதை வந்திருக்கும். அது வந்துருச்சுன்னு வைங்க, இன்றைக்கு நாள் விடிந்தது என்று பொருள். அதை வரலைன்னு வைங்களேன், திரும்ப தூங்க போயிடலாம், இன்னும் நாள் விடியலைன்னு. அப்படி வந்து ஒரு நாள் கூட பிசகாம ஒரு கவிஞர், உங்க ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞர் எங்க எல்லாருக்கும் உலகம் அனைத்துக்கும் தன்னுடைய கவிதையால ஒவ்வொரு நாளும் காலையை மலர்த்தி கொண்டிருக்கிறார். நெல்லை சீமையில் பூத்த முல்லை நேர்மையாகவே வாழ்ந்திடும் பிள்ளை, நித்தம் கவிதை பதிவிடும் கவிஞன், நெஞ்சம் மலர்ந்து சிரிக்கும் ரசிகன். பாருங்க, அழகா சிரிக்கிறார் பாருங்க. நெஞ்சம் மலர்ந்து சிரிக்கும் ரசிகன், தாமிரபரணி ஆற்றங்கரையில் தகதகக்கின்ற பொன் மணல் எல்லாம். தாமிரபரணி பார்த்துருக்கீங்க தானே, எங்க ஊர்க்காரங்க இருப்பீங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில் தகதகக்கின்ற பொன் மணல் எல்லாம் சேமித்து வைத்து செய்வார் கவிதை. அதான் அவருடைய கவிதை மின்னுது. நேசன் கணேசன் நெஞ்சை அள்ளுக, நதி நேசன் என்கின்ற புனைப்பயிரிலே அருமையான கவிதைகளை அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நதிநேசன் கணேஷ் அவர்கள் வழியா இல்லை பூமியில் என்று கேட்டு உங்களுக்கு வழியை காட்ட வருகிறார். கவிஞரை கரவொலியோடு நான் வரவேற்கிறேன். வாங்க நதிநேசன். நல்லோர் நிரம்பி வழியும் அவைக்கு நதிநேசனின் வணக்கங்கள். வழியா இல்லை பூமியில் வாழ்வின் மாற்றம் கற்றிடின், வழியா இல்லை பூமியில் அட என்ன செய்துவிடும் மாற்றம், பட்டாம்பூச்சியிடம் பாடம் படி. என்ன செய்துவிடும் மாற்றம், பட்டாம்பூச்சியிடம் பாடம் படி. துவண்டு துயரில் மூழ்காதே, மீண்டும் மூச்சிழுத்து முயன்று பார். வழிகின்ற வியர்வையால் படகோட்டு, வழி சொல்லும் அறிவினை துடுப்பாக்கு. களைப்பார சற்று வானம் பார். வழிகின்ற வியர்வையால் படகோட்டு, வழி சொல்லும் அறிவினை துடுப்பாக்கு. களைப்பார சற்று வானம் பார். கடந்து செல்லும் கழிப்பு கப்பல்களின் சொகுசுக்கு ஏங்கி சோம்பி விடாதே. உன்னை கடந்து செல்லும் கழிப்பு கப்பல்களின் சொகுசுக்கு ஏங்கி சோம்பி விடாதே. தாகம் தவித்தால் அலுப்பை அருந்து, முயற்சி பசிக்கு பயிற்சி விருந்து, அயர்வு நோய்க்கு வியர்வை மருந்து. தாகம் தவித்தால் அலுப்பை அருந்து, முயற்சி பசிக்கு பயிற்சி விருந்து, அயர்வு நோய்க்கு வியர்வை மருந்து. கரையில்லா கடலும் இல்லை, விடையில்லா தடையும் இல்லை. கரையில்லா கடலும் இல்லை, விடையில்லா தடையும் இல்லை. புரண்டு படுக்கும் அலைகளிடம் புரிந்து கொள் வெற்றியும் தோல்வியும். புரண்டு படுக்கும் அலைகளிடம் புரிந்து கொள் வெற்றியும் தோல்வியும். ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் அண்ணன் தம்பிகள். அலையாடு விதியுடன் விளையாடு. அதோ தெரியும் கரையின் வெளிச்ச புள்ளிகள் கண்டு வெற்றி கழிப்புறாதே. அதோ தெரியும் கரையின் வெளிச்ச புள்ளிகள் கண்டு வெற்றி கழிப்புறாதே. மெல்ல மௌனமாய் முறுவலிடு. எதையும் வாழ்வில் கடந்து செல்ல பழகு, எதையும் வாழ்வில் கடந்து செல்ல பழகு. ஏமாற்றத்தை ஏணிப்படியாக்கு, ஏமாற்றத்தை ஏணிப்படியாக்கு. மாற்றத்தை குற்றம் சொல்லாதே. வாழ்வின் மாற்றம் கற்றிடின், வழியா இல்லை பூமியில். உடைந்து விழுவதற்கும் உடைத்து எழுவதற்குமான இடைவெளியில் பிறக்கின்றன இறப்பும் பிறப்பும். நொந்து நோவதற்கும் உந்தி உயர்வதற்குமான உள்ளத்தடங்களில் உருவாகின்றன தாழ்தலும் வாழ்தலும். நொந்து நோவதற்கும் உந்தி உயர்வதற்குமான உள்ளத்தடங்களில் உருவாகின்றன தாழ்தலும் வாழ்தலும். அதிர்ஷ்டத்தின் பயிற்சிக்கும் அயராத முயற்சிக்குமான அலைவரிசைகளில் அமர்கின்றன வாய்ப்பும் வெற்றியும். அதிர்ஷ்டத்தின் பயிற்சிக்கும் அயராத முயற்சிக்குமான அலைவரிசைகளில் அமர்கின்றன உன் வாய்ப்பும் வெற்றியும்.
உன் உறவுகளின் நலனுக்காக கொள்ளும் துறவெனக் கொள் இப்பிரிவை. இதோ இன்னும் சில நாளில் கொரோனா கொல்லப்படும், இன்னும் சில நாளில் கொரோனா கொல்லப்படும், சிறகுகளை தயார் செய் பறக்க வாழ்வில் சிறக்க. தூரமாய் தெரிந்தாலும் தொட்டுவிடலாம் வானத்தை, தூரமாய் தெரிந்தாலும் தொட்டுவிடலாம் வானத்தை, தூரத்தை குற்றம் சொல்லாதே வாழ்வில் மாற்றம் கற்றிடின் வழியாயில்லை பூமியில். வயதை குற்றம் சொல்லாதே, வயதை குற்றம் சொல்லாதே, என் சுருக்கங்கள் உடலில் மட்டும்தான், உழைப்பு உரம் பாய்ந்த உள்ளத்தின் உறுதியை உறக்கச் சொல்கின்றன ஒளி படைத்த என் கண்கள், உழைப்பு உரம் பாய்ந்த உள்ளத்தின் உறுதியை உறக்கச் சொல்கின்றன ஒளி படைத்த என் கண்கள். தேடல் ஒன்று உள்ள வரை தேவையில்லை பச்சாத்தாபம், தேடல் ஒன்று உள்ள வரை தேவையில்லை பச்சாத்தாபம், தேனியின் சுறுசுறுப்பை தேநீராய் அருந்துவேன், திகட்டாமல் பருகி திளைக்கலாம் வா. வாழ்க்கை வண்டி இழுத்து வலி பழகி வலிமை பெற்ற என் கைகள் வழக்காடுகின்றன என்னிடம், வயதை குற்றம் சொல்லாதே வாழ்வின் மாற்றம் கற்றிடின் வழியாயில்லை பூமியில். புவி ஒரு புதினப்பள்ளி, புவி ஒரு புதினப்பள்ளி, புதிதாய் பிறந்து புறப்படு கற்க, புகார் கொடுத்தது போதும் புது இறக்கை கட்டிக்கொண்டு புதிய வானம் தேடு, புகார் கொடுத்தது போதும் புது இறக்கை கட்டிக்கொண்டு புதிய வானம் தேடு. பூமாலை அணியும் மரங்கள், புத்தகம் படிக்கும் இலை, புல் நுனி பனித்துடி பருக்கள், பூபாளம் பாடும் குயில்கள், புத்தாடை போனும் வானம், புலம் காக்க வளையும் நதி, பொன்மாலை பொழுதின் மதி. பூமாலை அணியும் மரங்கள், புத்தகம் படிக்கும் இலை, புரட்டி தரும் காற்று, புல் நுனி பனித்துடி பருக்கள், பூபாளம் இசைக்கும் குயில்கள், புத்தாடை போனும் வானம், புலம் காக்க வளையும் நதி, பொன்மாலை பொழுதின் மதி. ஆஹா, பூரணமானது பூமி, பூரணமானது பூமி, அதில் நீ செய்யும் மரமே சாமி. புதியதாய் எண்ணம் மாற்றி பூவின் வண்ணம் ஏற்றி புறப்படு வெல்ல, புலம்பி தவித்து புழுங்காதே வாழ்வின் மாற்றம் கற்றிடின் வழியாயில்லை பூமியில். முயன்று பார், முயன்று பார், முயன்று பார், முதலில் தோல்வி முரட்டு பிம்பம், வியர்வை துளிகள் வியந்து பற்றும் வெற்றி கொடியின் வெள்ளி பிம்பம். முயன்று பார், முயன்று பார், முதலில் தோல்வி முரட்டு பிம்பம், வியர்வை துளிகள் வியந்து பற்றும் வெற்றி கொடியின் வெள்ளி கம்பம். இடர்கள் வந்து இடறிவிடலாம், இமைகள் நொந்து இடுக்கண் தரலாம், நடக்கும் பாதம் நலிந்து சுடலாம், நம்பும் உழைப்பு நம்மை விடுமோ? இடர்கள் வந்து இடறிவிடலாம், இமைகள் நொந்து இடுக்கண் தரலாம், நடக்கும் பாதம் நலிந்து சுடலாம், நம்பும் உழைப்பு நம்மை விடுமோ? கரங்கள் உழைத்து கடைத்தால் என்ன கணமும் உன்னுள் கவலை வேண்டாம், கரங்கள் உடைத்து கடைத்தால் என்ன கணமும் உன்னுள் கவலை வேண்டாம். வரங்கள் செயலின் வழியாய் வருமே, வரங்கள் செயலின் வழியாய் வருமே, வலியை தாங்க வளமும் தருமே. ஆமை கூட அறிவால் வெல்லும், அயர்ந்தால் முயலும் அதிர்ந்து தோற்கும், ஆமை கூட அறிவால் வெல்லும், அயர்ந்தால் முயலும் அதிர்ந்து தோற்கும், தீமை எல்லாம் திரும்பி போகும் தீரா முயற்சி தினமும் வெல்லும், தீமை எல்லாம் திரும்பி போகும் தீரா முயற்சி தினமும் வெல்லும். இடியால் வானம் இறங்குவதில்லை, இரும்பும் தீயால் இறப்பதும் இல்லை, முடியா துன்பம் உலகில் இல்லை, முயற்சி சொல்லும் முடிவின் எல்லை, முடியா துன்பம் உலகில் இல்லை, முயற்சி சொல்லும் முடிவின் எல்லை. வலியை குற்றம் சொல்லாதே வாழ்வில் மாற்றம் கற்றிடின் வழியாயில்லை பூமியில். நன்றி. அருமை, 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 அருமை. இது ஒரு அரங்கம் மாதிரிதான், இந்நேரம் கர ஒலி வந்து வானம் வரைக்கும் போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை. நதினேசனுடைய கவிதை எனக்கு புதிதல்ல, ஆனால் மனந்திறந்து சொல்லலாம், நான் அவரிடம் அவர் படித்த கவிதைகளை, வந்த கவிதைகளை நிறைய படிச்சிருக்கேன். மிகச்சிறப்பான ஒரு கவிதை. ஒரு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக கூட்டக்கூடிய கவியரங்கத்தில் முதல் கவிதை இப்படி அமைவது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அவர் என்ன சொல்கிறார் நம்மக்கிட்ட, பட்டாம்பூச்சியிடம் பாடம் படிங்கிறார். என்ன பொருள் அதில் பாருங்க. சராசரியாக இந்த வண்ணத்து பூச்சிக்கு வாழ்க்கைங்கிறது 14 வாரம் தான் அதனுடைய ஆயுளே, மேக்சிமம் 14 வாரம். அதுக்குள்ளேயே ஆயுள் முடியக்கூடிய பட்டாம்பூச்சிகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த 14 வாரத்துலேயும் அது கூட்டு புழுவாக இருக்கக்கூடியது பல வாரம், அதுக்கப்புறம் சிறகுகள் ஒடுங்கி போகிறது பல வாரம், நடுவில் கொஞ்ச நாட்கள் தான் அது பறக்கின்ற நாட்கள். ஆனால் அந்த சில நாட்களாலே, சில நாட்களிலே கூட தன்னுடைய வண்ண சிறகுகளை விரித்து இந்த உலகத்துக்கே வண்ணம் சேர்த்து விட்டு பிறகு மறைகிறது பாருங்க, அப்படி வாழணுங்கிறார். பட்டாம்பூச்சியிடம் பாடம்படின்ற அருமையான ஒரு வாசகம்.
இன்னொன்னு ரொம்ப நுண்மையா இருக்கு, மீண்டும் மூச்சை இழுங்கிறாரு. அப்பதானே நடக்க முடியும், மூச்சு வெளியில போகுது, விட்ட மூச்சை திரும்ப இழுத்தால் தானே நம்ம வந்து இயங்க முடியும். அது மாதிரி செயல் விளைவு, செயல் விளைவு என்று அப்படி இருக்கிறது வாழ்க்கை என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அயர்வு நோய்க்கு வியர்வை மருந்துன்றார், அற்புதம். நம்ம உழைப்புக்கான சக்தி எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டா உழைப்பிலேருந்து தான் வருதுங்கிறாங்க. செயலுக்கான சக்தி எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டா செயலிலிருந்து தான் வருகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார். அது அருமையான ஒரு ஆசிரியப்பா நடையில அயர்வு நோய்க்கு வியர்வை மருந்துங்கிறார். அவரோட எனக்கு இன்னும் பிடிச்சது ஏமாற்றம் எதிர்பார்ப்புகள் அண்ணன் தம்பிகள்ங்கிறார். ஜாகிரதையா இருக்கணும் நம்ம, எங்க எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்க ஏமாற்றம் இருந்தே தீரும். உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்னார் பாலி. ஆனால் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும், அது நம்ம கவனமா இருக்கணும். ஏமாற்றத்தை ஏணிப்படியாக்கு, அப்புறம் என்ன எதிர்பார்ப்பு, பிரச்சனை நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம ஒன்று நினைச்சோமா அது நடக்கலையா, சரி ஏமாறுவானா, அது அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும் வாழ்க்கையில. ஏமாற்றத்தை ஏணிப்படியாக்கு என்கிறார். திரும்ப திரும்ப அவருடைய கவிதையில வந்த வரி, வாழ்வில் மாற்றம் கற்றிடின் வழியா இல்லை பூமியில். இதுதான் அவருடைய கவிதையில ஜீவ வரி. அப்படி இருந்தா என்ன இருக்கும், வரங்கள் செயலின் வழியாய் வருமேங்கிறார். நாம் வரங்கிறது நம்ம ஏதோ தவம் பண்றோம் அவங்க கொடுக்குறாங்க அப்படி கிடையாது. நாம செயல்பூரமா நல்ல உற்சாகமா உழைச்சு உழைச்சு அதனால வரக்கூடிய சிறப்புகள் தான் வரங்கள்ங்கிறத சொல்றாரு. வாழ்வில் மாற்றம் கற்றிடின் வழியா இல்லை பூமியில்ங்கிறார். மாற்றம் ஒன்றுதான் இங்கே மாறாதது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், இந்த மாற்றம் ஒன்றுதான் இங்கே மாறாதது என்று நம்ம புரிந்து கொண்டோமானால் எந்த மாற்றங்களுக்கும் நம்ம உட்படுத்தி கொள்ளலாம், அதை அனுசரித்து செல்லலாம். அருமையான ஒரு கவிதை, ஒவ்வொரு வரியுமே ஒரு கவிதை போலவே சிறப்பாக இருக்கின்ற இந்த கவிதையை அளித்த அன்பு நண்பர் நதிநேசன் அவர்களை நம்ம வாயார மனமாற கரவொலியால் வாழ்த்தி அடுத்த கவிஞருக்கு செல்வோம். இவர் வந்து வழியா இல்லை பூமியில்னு சொல்லிட்டு போனார். யாரு, நம்ம நதிநேசன் கணேஷ், சிங்கப்பூர்காரர். இலங்கையிலிருந்து ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள். நாங்கள் உலகத்துல பல நாடுகளிலும் இன்றைக்கு தமிழ் மொழி பேசப்படுகிறது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம், எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகளிலும் இன்றைக்கு சொல்லலாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் பேசி கொண்டிருக்கிறார்கள், தமிழ் சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். யாராவது ஒரு கேள்வி, எந்த நாட்டில் பேசப்படுகின்ற தமிழ் மிக இனிமையானதுன்னு கேட்டால், தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற நான் தமிழ்நாட்டில் பேசப்படுகிற தமிழ் தான் மிக இனிமையானது என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நானும் பல ஊர்களுக்கு சென்று வந்தவன், அதனால் சொல்லுகிறேன். இலங்கையில் பேசப்படுகின்ற தமிழ் மாதிரி இனிமையான தமிழை கேட்பதற்கே முடியாது எங்கேயும். அது என்னமோ அவங்க வாயிலேருந்து வரும்போது வசவு கூட இனிமையாக இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு இனிமையான தமிழ் பேசக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து வருகிறார் கவிச்சுடர் சிவரமணி அவர்கள். இலங்கையின் கவிமணி என்று நாம் அவரை கொண்டாடுகிறோம். வணக்கம் அம்மா, வாங்க. இலங்கையின் கவிமணி, இலக்கிய பயணி, இருநூல் கவிதையில் இயற்றிய பெண்மணி, ரெண்டு நூல் கவிதை நூல் எழுதியிருக்காங்க அவங்க. விருதுகள் 20, வெற்றிகள் 100. விருதுகள் 20, வெற்றிகள் 100. விழாக்கள் தொகுத்து வழங்கிடும் மாது, பல நிகழ்ச்சிகளுக்கு நிறையாளராக இருக்காங்க. திருகோணமலை வாழும் சிவரமணி வருக, ஏன் அப்படி போட்டேன்னா நான் ரொம்ப நாளாக பார்க்கணுங்கிற ஆசை திருகோணமலைக்கு போகணுன்ட்டு. திருகோணமலை வாழும் சிவரமணி வருக, தித்திக்கும் தென்னிலங்கை தேன் தமிழை தருக. திருகோண மலை வாழும் சிவரமணி வருக, தித்திக்கும் தென்னிலங்கை தேன் தமிழை தருக. அவருடைய தலைப்பு என்ன தெரியுமா, சிரித்து வாழ வேண்டும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அந்த சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நமக்கு உற்சாக ஊற்றாக நம் முன்னே வந்திருக்கக்கூடிய கவிச்சுடர் சிவரமணி அவர்களை கரங்கூப்பி வரவேற்கிறேன். தாய்மண் தொட்டு இந்த தமிழ் மகள் வணக்கம். கொரோனா காலமிதில் மனவழியுடன் சொல்லி மலரும் கவியரங்கம், லிசா நிறுவனம் மற்றும் லிசா இலக்கிய மன்றம் இணைந்து வழங்கும் இனிய நிகழ்வுக்கு வாழ்த்து சொல்லி இலங்கையிலிருந்து உங்கள் கவிச்சுடர் சிவரமணி. தமிழ்தாய் வணக்கத்துடன். அமுதே தமிழே, அழகிய மொழியே,
அமுதே தமிழே, அழகிய மொழியே, ஆரியர் தந்த தாய்மொழியே, இகமும் பரமும் உனக்கிணையாகுமா இல்லையா? இவ்வையம் போற்றும் முதுமொழி வரமாய் வந்த அருந்தமிழே, வணக்கம் சொல்வேன் தினந்தினமே, காலம் போற்றும் கமலமலத்தாயே, தந்தேன் தாழ்வணிந்து தமிழ்தாய் வணக்கம். தலைவரே வணக்கம். அருந்தமிழ் உண்ட உசைக்கவி, அருந்தமிழ் உண்ட இசைக்கவி, அன்னை தமிழ் தந்த பெருங்கவி, அன்னை தமிழ் தந்த பெருங்கவி, அழியா பெருமை கொண்ட தமிழ் நாட்டுக்கவி, அழியா பெருமை கொண்ட தமிழ் நாட்டுக்கவி, அவரே இன்றைய நடுநிலை தவறா நம் கவி ரமணன், நம் கவி ரமணன். மகரிஷி பெயர் கொண்ட மாகவியே வணங்குகிறேன், மகரிஷி பெயர் கொண்ட மாகவியே வணங்குகிறேன். வண்ணத்தமிழ் காண வந்திருக்கும் வருங்கால சிப்பிகளே வணக்கம், பொங்கு தமிழென பொங்கிட காத்திருக்கும் புலமை மிக்கவர்களே வணக்கம். நல்லதொரு தலைப்பு தந்த பேரவைக்கு வணக்கம், நாம் காணும் காட்சிகளை காட்சிகளாய் காண இருக்கும் அவையோரே வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம் கருப்பொருளாக, வாழ நினைத்தால் வாழலாம் கருப்பொருளாக, சிரித்து வாழ வேண்டும் துணை தலைப்பாக, நானும் கவியோடு களங்கான இவ்வவைதனில், நானும் கவியோடு களங்கான இவ்வவைதனில், சிரித்து வாழ வேண்டும். வாழ்க்கை எனும் பெரும் பரப்பு, வாழ்தல் அதில் சிறு துடிப்பு, மனித வாழ்வே பெரும் வியப்பு, மாறாத புன்னகையே இதன் சிறப்பு. வாழ்க்கை எனும் பெரும் பரப்பு, வாழ்தல் அதில் சிறு துடிப்பு, மனித வாழ்வே பெரும் வியப்பு, மாறாத புன்னகையே இதன் சிறப்பு. ஆறாமறிவு மானிடரே அதையும் தாண்டி சிந்திக்கிறான், ஏழாமறிவின் வியப்பின் எல்லையில் எமக்கு வாய்த்த வரமாக்குங்கள் புன் சிரிப்பை, ஏழாம் அறிவின் வியப்பின் நெல்லையில் எமக்கு வர மாக்குங்கள் புன் சிரிப்பை. வலிகள் கடந்து வாழும் மனிதன், வலிகள் கடந்து வாழும் மனிதன், வாழ்க்கை துன்பக் கடலென உணர்ந்து மறந்து போயும் மௌனித்து விடாத மாற்று மருந்தே நம் புன்னகை, மறந்து போயும் மௌனித்து விடாத மாற்று மருந்தே நம் புன்னகை. ஏழ்மையிலும் சிறந்து காட்டும், ஏழ்மையிலும் சுரந்து காட்டும், ஏற்றமின்றி தாழ்ந்த போதும் அரும்பி நிற்கும், ஏற்றமின்றி தாழ்ந்த போதும் அரும்பி நிற்கும், உள்ளிழுத்த கவலைதனை மறைத்துவிடும், உள்ளிழுத்த கவலைதனை மறைத்துவிடும், உலகின் முன் ஒரு முகமூடியாகும், ஆம் புன்னகை ஒரு முகமூடியாகும். வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை போமியில், வாழ்க்கை வகுத்த கணக்கு தன்னில் வரவும் செலவும் கழிந்துவிடும், வரவும் செலவும் கழிந்துவிடும், உறவும் கூட்டலில் கூடிவிடும், இன்ப துன்பம் பெருகிவிடும், இன்ப துன்பம் பெருகிவிடும், வாடாத நம்பிக்கை மட்டுமே சிரிப்பாய் மறந்து நிற்கும், வாடாத நம்பிக்கை மட்டுமே சிரிப்பாய் மறைந்திருக்கும். உடம்பின் உறுப்புக்கள் எத்தனையோ, நம் உடம்பில் உறுப்புக்கள் எத்தனையோ, உள்ளார்ந்த வேலைகளும் எத்தனையோ, உள்ளார்ந்த வேலைகளும் எத்தனையோ, அழுகையும் சிரிப்பும் முதலாக அழகான சிரிப்பில் மட்டும் உயிர்க்குமாம் உறுப்புகளும், தெரிகிறதா? அழகான சிரிப்பில் மட்டும் உயிர்க்குமாம் உறுப்புகளும். மழலை சிரித்தால் மனதை இழக்கிறோம், மழலை சிரித்தால் மனதை இழக்கிறோம், மருந்து சிரித்தால் சிந்தனை செய்கிறோம், முதியவர் சிரித்தால் அனுபவம் பேசுதே என்கிறோம், முதியவர் சிரித்தால் அனுபவம் பேசுதே என்கிறோம், முரண்பட்டு சிரித்தால் மட்டும் நகைச்சுவை என்கிறோம், முரண்பட்டு சிரித்தால் மட்டும் நகைச்சுவை என்கிறோம். சிரிப்பை சில்லறையாக்கும் கோமாளிகள் இங்கு, சிரிப்பை சில்லறையாக்கும் கோமாளிகள் இங்கு, ஏமாளியாக்கும் அரசன் முதல் உண்டு, ஏமாளியாக்கும் அரசன் முதல் உண்டு, போலியான புன்னகையே மலிந்து கிடக்கிறது, கபடற்ற புன்னகை போலியில்லாம் என்னகை என்றோ, கபடமற்ற புன்னகை போலியில்லாம் என்னகை என்றோ. தடம் பதிக்கும் காலையேட்டில், தடம் பதிக்கும் காலையேட்டில், குட்டி கர்ணம் தினமும் போட்டு வழிகள் கடந்து நிமிர்ந்து பார்க்க, வசந்தமாய் வருவதென்ன வலிய புன்னகை, அது வெற்றியின் சிறுநகை என்றோ, அது வெற்றியின் சிறுநகை என்றோ. கோபத்தின் உச்சையில் கண்ணகி சிரித்தால் மதுரை எறிந்தது அது ஆற்றாமை கோபத்தின் சிரிப்பு, பாலன் முருகனும் பழம் கிடைக்காதால் பழனி ஏறி ஆண்டானாய் சிரித்தபடி அது ஆதங்க சிரிப்பு. ஆமாம் புன்னகை என்ன விலை கேட்டு விடாதீர்கள், புன்னகை அது என்ன நகை, புன்னகை அது என்ன நகை, பொன்னகை அல்ல உன்னகை
எண்ணகை உணர்ந்தால் பேரின் பெருநகை உயிர்களில் மானிடர்க்கே மட்டும் உரித்தான நகை உயிர்களில் மானிடர்க்கே மட்டும் உரித்தான நகை பணமா பொருளா இல்லையென பணமா பொருளா இல்லையென பாரதி சொல்லா பொருளா நானும் சொல்ல பாரதி சொல்லா பொருளா நானும் சொல்ல கண்ணதாசன் கவியா உவமை காண கவிச்சுடர் கவி இது கருத்தாய் மட்டும் சொல்கிறேன் கவிச்சுடர் கவி இது கருத்தாய் மட்டும் சொல்கிறேன் அகநோய் தீர்க்கும் மறு மருந்தென்ன புன்னகை அகநோய் தீர்க்கும் அது மருந்தென்ன புன்னகை அவசியம் காப்பாக்குங்கள் மனதிற்கு கழிப்புறலாம் அவசியம் காப்பாக்குங்கள் மனதிற்கு கழிப்புறலாம் சிரித்து வாழ வேண்டும் புற சிரிக்க வாழ்ந்திடாதே மனிதா நீயும் சிரித்து வாழ வேண்டும் சிந்தை செய்து சிறப்பாய் வாழ சிறகை விரித்து உயர சிரித்து வாழ வேண்டும் நன்றி அருமை 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 எனக்கு இன்னும் கரவொலி கேட்டுக்கொண்டிருக்கிறது காதுல அவ்வளவு அருமையா இருக்கு கவிச்சுடர் சிவரமணி அவர்கள் சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற துணை தலைப்புல அருமையான ஒரு கவிதையை சொன்னாரு பாருங்க முதல்ல காலம் போற்றும் கமலத்தாயின்னு தமிழ் தாய வாழ்த்தி அந்த பெண்மணி அழகான கவிதை அது வந்து தென்னிலங்கை தமிழ்ல கேட்கவே சுகமா இருந்தது மனித வாழ்வே பெரும் வியப்பு மாறாத புன்னகையே இதன் சிறப்பு நான் இது முத்திரை வரிகளாக நான் கருதுகிறேன் என்ன அருமையா இருக்கு பாருங்க இந்த உலகத்துல நம்ம எதிரா பெரிய அதிசயம் கேட்ட நம்ம உயிரோடு இருக்கிறது அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் ஏதாவது உண்டா ஆகாசம் பெருசு கடல் பெருசு இதெல்லாம் அதிசயம் இல்லை நம்ம இருந்தா தானே இதெல்லாம் அந்த அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு நம்ம பார்க்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம் நாம் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் மிகப்பெரிய அதிசயம் எதுவும் இந்த வாழ்க்கையிலே இல்லை அதை எவ்வளவு அழகா சொல்றாங்க மனித வாழ்வே பெரும் வியப்பு அதுல எது சிறப்பு மாறாத புன்னகையே அதன் சிறப்பு எது நடந்தாலும் எது நடக்காம போனாலும் எதை அடைந்தாலும் எதை இழந்தாலும் நம்ம புன்னகையை மட்டும் இழக்கவே கூடாது மாறாத புன்னகையே இதன் சிறப்பு அற்புதமான முத்திரை வரிகள் நினைக்கிறேன் வாடாத நம்பிக்கை மட்டுமே சிரிப்பாய் மறைந்திருக்கும் நாங்க ஒரு இடத்துல அப்போ சிரிப்புங்கிறது சாத ஏதோ ஒரு நகைச்சுவை துணுக்கு சொன்னா அதுக்கு சிரிக்கிறது அல்ல சிரிப்பு அது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடா இருக்கணும் சிரிப்பு என்பது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடா இருக்கும் இன்னொரு இடத்துல சொல்றாங்க அது வெற்றியின் திருநகைங்கிறாங்க இந்த நம்பிக்கை இருக்கும் போது தானே நமக்கு வெற்றி வரும் இன்னைக்கு நமக்கு தேவை நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அதனால ஒரு இடத்துல வாடாத நம்பிக்கை மட்டுமே சிரிப்பாக மறைந்திருக்கும்ன்றாங்க இன்னொரு இடத்துல வெற்றியின் திருநகைங்கிறாங்க உறுப்புகள் உயிர்க்கும் தாங்க அற்புதம் அற்புதம் நம்ம ஒரு சிரிச்சா எது சிரிக்கணும் வாய் மட்டும் சிரிக்க கூடாது மனசு சிரிக்கணும் இதயம் சிரிக்கணும் அந்த சிரிப்பு அந்த நேர்மையான சிரிப்பு தான் நம்ம முகத்துக்கு ஒரு அழகே கொடுக்கும் இவங்க என்ன சொல்றாங்க ஒருபடி மேல போய் சிரிப்பு உயிரிலிருந்து வரணும் உயிரிலிருந்து சிரிப்பு வந்தா அந்த உயிர் தானே எல்லா உறுப்புகள்லயும் அரும்பி இருக்கு அந்த உறுப்புகள் எல்லாம் உயிர் தெழும்ன்றாங்க ரொம்ப அற்புதம் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சிரிப்பினால் உயிர் தெழும்னு அற்புதமாக ஒரு கருத்தை சொல்றாங்க முரண்பட்டு சிரித்தால் மட்டும் நகைச்சுவை என்கின்றோம் வரிசையா சிரிப்பை பத்தி சொல்லும் போது நகைச்சுவை எங்கிருந்து வருகிறது என்றும் சொன்னார்கள் மானுடர்க்கே உரித்தானது இது அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது சிரித்து வாழ வேண்டும் என்ற சிறப்பான கவிதையை நமக்கு தந்திருக்கின்ற கவிச்சுடர் சிவரமணி அவர்களை மீண்டும் மீண்டும் மனதார வாயார நம்முடைய கரவொலியால் வாழ்த்துகின்றோம் அவர் சொன்னபடி நம்ம சிரித்தே வாழ்வோம் கவலையே வேண்டாம் எந்த கவலையும் நம்மை நீ தீண்டாது என்று நம்ம அற்புதமாக உற்சாகமாக வாழ்வோம் அடுத்து வருகிறார் ஒரு கவிஞர் நான் அறிந்த கவிஞர் சிங்கப்பூர்காரர் அவர் வந்து நாங்கள் நடத்திய தமிழகத்திலிருந்து நாங்கள் வந்து நடத்திய பாரதியார் என்கின்ற நாடகத்திலே ஒரு அற்புதமான வேடம் கட்டி கொண்டு அருமையாக நடிக்கவும் செய்தார் ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாது இவருக்கு நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாது நாடகத்தில் நல்லா நடித்தார் இவர் யாருன்னா வித்தியாசமாக சிந்திப்பவர் எதையும் விரிந்த மனத்துடன் சந்திப்பவர் தமீம் அன்சாரி என்கின்ற அற்புதமான கவிஞர் தமீம் அன்சாரி வித்தியாசமாக சிந்திப்பவர் எதையும் விரிந்த மனத்துடன் சந்திப்பவர் சத்திய தர்மத்தில் பற்றுள்ளவர் நல்ல சத்தான தமிழை பெற்றுள்ளவர் சரிதானா சத்திய தர்மத்தில் பற்றுள்ளவர் நல்ல சத்தான தமிழினை பெற்றுள்ளவர் புத்தியில் எப்போதும் பரபரப்பு தூங்கும் போது கூட ஏதாவது பரபரப்பா இருப்பார் நினைக்கிறேன் அப்படி இருப்பார் புத்தியில் எப்போதும் பரபரப்பு புதிது புதிதாக பல பொறுப்பு சத்திரம் போல ஒரு நெஞ்சம் உள்ள எங்கள் தம்பி
தமீம் அன்சாரியை வரவேற்கிறேன். சத்திரம் போல ஒரு நெஞ்சமுள்ள தம்பி தமீம் அன்சாரியை வரவேற்கிறேன். இங்க பன்னாட்டு கப்பல் நிறுவனத்துல மூத்த அதிகாரியாக இவர் பணிபுரிகிறார் என்றாலும் உங்களுக்கு நம்ப முடியல. தம்பி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, எந்த கிளாஸ்ன்னு கேட்கற மாதிரி இருக்கிறார். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருது என்று இதைத்தான் சொல்லுவாங்க. இவர் தடைக்கல்லும் படிக்கல்லே என்கின்ற தலைப்புல வாழ நினைத்தால் வாழலாம்ட்டு நமக்கு சொல்ல போகிறார். அதை சொல்வதற்கு சரியான தகுதி அவருக்கு உண்டு. வாழ்க்கையில பல தடைக்கல்களை பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு. அந்த கீழே எங்கேந்து வந்தோங்கிறத அவர் மறக்கவும் இல்லை. அற்புதமான ஒரு தமிழ் பற்றுள்ள தமிழ் கவிஞர் என்னுடைய அருமை தம்பி தம்மி மன்சாரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம், தடைக்கல்லும் படிக்கல்லே. இசைக்கவி முன் கவிபாட கசக்கவா செய்யும், இணையத்தில் கவிபாட கணக்கவா செய்யும். நேரலையில் ஓரலையாய் கவிபாட வருகின்றேன், நேரலையில் ஓரலையாய் கவிபாட வருகின்றேன். தமிழ் கடலில் சொல்லெடுத்து சுவை தேட வருகின்றேன், கரையோரம் நிற்கும் உங்கள் கால் நனைக்க வருகின்றேன். நேரலையில் ஓரலையாய் உங்கள் முகம் நாடி வருகின்றேன், தனிமை தடைக்கல்லை புரட்டும் ஓரலையாய் வருகின்றேன், பேரலையாய் வருகின்றேன், நேரலையாய் வருகின்றேன். டார்மெட்ரி அரையோரம் உங்கள் கால் நனைக்க வருகின்றேன், நேரலையாய் நேரலையில் ஓரலையாய் கவிபாட வருகின்றேன். யார் பாதையில் எது கிடந்தாலும் எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உயிர்கொள்ளும், எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உருக்கொள்ளும். யார் பாதையில் எது கிடந்தாலும் எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உயிர்கொள்ளும், எடுத்தோரை பொறுத்தே கிடந்த பொருள் உருக்கொள்ளும் உருக்கொள்ளும். சரி. பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகும், வாழ்க்கை பயணங்கள் கடப்பது என்னாகும். புறக்கல்லை பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகும், வாழ்க்கை பயணங்கள் நடப்பது என்னாகும். புறக்கல்லை புரட்டி போட புரட்டா கரண்டி கூட போதுமானது. அகக்கல் இருப்பது தெரியுமா உனக்கு, அகக்கல்லை புரட்டி போட எந்த கரண்டிதான் நான் தேட, அகக்கல்லை புரட்டி போட எந்த கரண்டிதான் நான் தேட. பாதையில் கிடந்தது பணமானால் பத்திரமாய் பெட்டிக்குள் படுத்து கிடக்கும், பாதையில் கிடந்தது பணமானால் பத்திரமாய் வெட்டிக்குள் படுத்து கிடக்கும். சத்தமில்லாமல் சுவிஸ் வங்கியில் பதுங்கி கிடக்கும், சத்தமில்லாமல் சுவிஸ் வங்கியில் பதுங்கி கிடக்கும். பாதையில் கிடந்தது கொடியானால் அது பாரியின் தேருக்கு காத்திருக்கும், வள்ளலார் முகம் பார்க்கவே பூத்திருக்கும். பாதையில் கிடந்தது நெகிழியானால் பல நூறு ஆண்டுகள் ஒதுங்கி கிடக்கும், பாருள்ள வரை அது கசங்கி கிடக்கும். படைப்பாளி பாதையில் கல் கிடந்தால் சிற்பமாகும், தொழிலாளி பாதையில் கல் கிடந்தால் கட்டிடமாகும், உழைப்பாளி பாதையில் கல் கிடந்தால் சுக்கு நூறாகும். மூட்டை தூக்கும் தொழிலாளி தடைக்கல்லை சுமை தாங்கியாய் மாற்றுவான், நாட்டை காக்கும் போராளி தடைக்கல்லை பதுங்கும் பாறையாய் பயன்படுத்துவான். வீட்டில் வசிக்கும் நாமோ தடைக்கல்லை படிக்கல்லாகத்தானே பயன்படுத்த வேண்டும். குடிகாரன் இல்லை மதுப்பிரியர் பாதையில் கல் கிடந்தால் விடியும் வரை அவனுக்கு மெத்தையாகும், மதுப்பிரியர் பாதையில் கல் கிடந்தால் விடியும் வரை அவனுக்கு மெத்தையாகும், விடிந்த பின்னே அவன் சொல் சொத்தையாகும், அவன் குடும்பம் எப்போதும் ஒத்தையாகும். விடிந்த பின்னே அவன் சொல் சொத்தையாகும், அவன் குடும்பம் எப்போதும் ஒத்தையாகும். பாதையில் கிடக்கும் தடைக்கல்லை தாண்டி விட்டு செல்லக்கூடும், பாதையில் கிடக்கும் தடைக்கல்லை தாண்டி விட்டு செல்லக்கூடும். சிந்தையில் கிடக்கிறதே ஒரு 300 தடைக்கல் பட்டியலிட்டால் பேனா மை தீரும், குப்பை தொட்டியில் இட்டால் கொஞ்சம்தான் கை நாறும். புறத்தில் எத்தனை தடைக்கல் வந்தாலும் புரட்டி போட தெரியும் எனக்கு, அதை உருட்டி போட தெரியும் உனக்கு. அகத்தில் உள்ள தடைக்கல் அனைத்தையும் தகர்க்க வழி தெரியுமா நமக்கு, அதை படிக்கல்லாக்கவே புரியுமா நமக்கு. அகத்தில் என்ன தடைக்கல் இருக்கு என என் முகத்தை பார்த்து நீ கேட்பது சிறப்பு, அகத்தில் என்ன தடைக்கல் இருக்கு என என் முகத்தை பார்த்து நீ கேட்பது சிறப்பு.
தனிமையை தழுவும் என் தமிழக நண்பா, தனிமையை தழுவும் என் தமிழக நண்பா, நேரலையில் ஓரலையாய் புது வாய்ப்பின் கதவுகள் தட்டுவோம், இந்த தனிமை நிலை தீர்ந்ததும் நம் உறவை தேடி ஒட்டுவோம், இணையத்தில் இணைந்து அந்த படிக்கல்லை கட்டுவோம். பெண்ணாய் பிறப்பது தடைக்கல்லா, பெரிய இடத்தில் பிறக்காதது தடைக்கல்லா, தோல் கருப்பாய் இருப்பது தடைக்கல்லா, தோல்வியை தழுவுவது தடைக்கல்லா, கல்வியை பெறாதது தடைக்கல்லா, செல்வம் ஈட்டாதது தடைக்கல்லா, பண்பில்லாதது தடைக்கல்லா, அன்பில்லாதது தடைக்கல்லா, தனிமையில் உழல்வது தடைக்கல்லா, தறிகட்டு திரிவது தடைக்கல்லா, வாய்ப்பை பாராதது தடைக்கல்லா, அதை பார்த்தும் பாராதிருப்பது தடைக்கல்லா, சோம்பி திரிவது தடைக்கல்லா, புலனத்தில் மனம் புலகாங்கிதம் அடைவதும் முகநூலை பார்க்காவிடில் அகம் பரிதவிப்பதும் தடைக்கல்லா, கீச்சகத்தின் சூசகமாக பதிவேற்ற பழகிய விரல்கள் சோம்பி தவிப்பது தடைக்கல்லா, நீர் அருந்த நேரம் தொலைத்து அவ்வப்போது தேயறிந்த காலம் தொலைத்து சொந்த திறன் பேசி தாழ்ந்து ரக்க திருடன் போல் நழுவி தொலைத்து இதோ வருகிறேன் என சொல்லி தொலைத்து திரும்ப தெரியாமல் இணையத்தில் நம் பாதை தொலைத்தது தடைக்கல்லா, நீர் அருந்த நேரம் தொலைத்து அவ்வப்போது தேயறிந்த காலம் தொலைத்து சொந்த திறன் பேசி தாழ்ந்து ரக்க திருடன் போல் நழுவி தொலைத்து இதோ வருகிறேன் என சொல்லி தொலைத்து திரும்ப தெரியாமல் இணையத்தில் நம் பாதை தொலைத்தது தடைக்கல்லா, இப்படி எத்தனை தடை கற்களை தகர்த்தெறிய போகிறோம், எப்படி இத்தனை தடை கற்களை பகுத்தறிய போகிறோம், பெண் கல்வி வளர்த்து உன் வெற்றி கொடி உயர உலர்த்து, உடலை வறுத்து உழைப்பை பொறுத்து உயர்வாய் இது சரத்து, உடலை வறுத்து உழைப்பை பொறுத்து உயர்வாய் இது சரத்து, உன் தோல் நிறம் தகர்த்தெறி மற்றவரும் உன் உற்றவராய் தினம் அவரை அனுசரி, கீழே விழும்போதெல்லாம் எழுந்து நில், உனை தோல்வி தழும் போதெல்லாம் துணிந்து செல், படிப்பது மட்டுமே கல்வியாகாது, உண்மை கல்வி படித்ததை பகிர்கையில் நடக்கிறது, படிப்பது மட்டுமே கல்வியாகாது, உண்மை கல்வி படித்ததை பகிர்கையில் நடக்கிறது, பொருள் ஈட்ட இயலாதா, முதல் செலவே சேமிப்பாகட்டும், பண்பில்லா சூழலை அன்பு கொண்டு சரிசெய், தனிமையை களைய புத்தகங்கள் படி, பேனா கூர்தீட்டி உன் எண்ணங்களை படி, கனவில் மித கற்பனை புனை, காற்றில் கலந்துகொள் கவிதை கட்டுரை எதுவும் படை, கனவில் மித கற்பனை புனை, காற்றில் கலந்துகொள் கவிதை கட்டுரை எதுவும் படை, கொஞ்சம் தனிமையை ரசிப்பதில் தவறொன்றும் இல்லை, கொஞ்சம் தனிமையில் ரசிப்பதில் தவறொன்றும் இல்லை, வாய்ப்புகள் வரும்போது விழித்து எழு, வாய்ப்புகள் வரும்போது துள்ளி அதில் விழு, இருகப்பற்றி அதன் பின்னேறி பயணி, இருகப்பற்றி அதன் பின்னேறி பயணி, சோம்பலை முறிக்க சாய்வு நாற்காலி தேடாதே, இமை பொழுதும் சோறாதிரு, ஒவ்வொரு நொடியும் உனக்கானது, இழந்தால் பெற முடியாதது, ஒவ்வொரு நொடியும் உனக்கானது, இழந்தால் பெற முடியாதது, சோம்பலை முறியடி சுறுசுறுப்போடு உரியடி, சோம்பலை முறியடி சுறுசுறுப்போடு உரியடி, அகக்கல்லோ புறக்கல்லோ தடைக்கல்லாய் வந்துவிட்டால் புத்தியை பயன்படுத்து, நல்ல சக்தியை பயன்படுத்து, நேர் வினை யுக்தியை பயன்படுத்து, தடைக்கல்லெல்லாம் படிக்கல்லாகும், அதுவே நீ முன்னேற அடிக்கல்லாகும். நன்றி. அருமை அருமை. என்ன நண்பர்களே, தமிம் அன்சாருடைய கவிதையை கேட்டீர்களா? ஒரு பழைய கால கருப்பு வெள்ளை திரைப்படத்தினுடைய வசனங்கள் மாதிரி இல்ல, கண்ணீர் கண்ணீர்னு, அதுவும் அவர் நின்றபடி அப்படி உலாவியபடியே சொன்னது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அவர் சொன்னார் முதல்ல, கரையோரம் நிற்கும் உங்கள் கால் நினைக்கின்றேன்னார். டார்மிட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கூப்பிட்டு சொல்றார், பாத்துங்க கீழே கடல் அளவு உள்ள வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் பாத்துங்க, கவனமா இருங்க, கரையோரம் நிற்கும் உங்கள் கால் நினைக்கின்றேன்னார். அற்புதமான ஒரு வாசகத்தை நடுவில் கொண்டு வந்தார். பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகுங்கிறார். நீங்க ஒரு கல் இருக்குன்னா நின்றுவீங்களா? நடந்து போறோம், நீங்களும் நண்பரும் நடந்து போறீங்க, இந்த பாதையில ஒரு கல் இருக்கு, ஐயோ கல் இருக்கு, நிக்க மாட்டோம். நம்ம மண்ணில் தான் நடக்கிறோம், எதிர கல் இருக்கு, அதை அகற்றி நடக்கிறோம் இல்லை அதை தாண்டி நடக்கிறோம் இல்லையா? அதை சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதனால் நின்றுவா போறோம், வாழ்க்கை தொடரத்தான் போறது, நாமும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்க போகிறோம். எனவே பாதையில் கிடப்பது கல்லானால் பாதங்கள் கடப்பது மண்ணாகும்னு ரொம்ப அற்புதமான
வாசகம் சார். ஒருத்தொருத்தர் பாதையில் கல் கடந்தா என்ன ஆகும் அப்படி சொல்லி உங்களை சொல்றாரு. உழைப்பாளி பாதையில் கல் கிடந்தால் அது சுக்கு நூறு ஆகுங்கிறார். நீங்கள் தடைகளை தகர்த்தெறியவே பிறப்படுத்தவர்கள் தொழிலாளர்களே, ஒருபோதும் சோர்வடையாதீர்கள். அதைத்தான் சொல்லுகிறார். நடுவில் மது பழக்கம் என்பது எவ்வளவு ஒரு தீமையான பழக்கம் என்பதை அழகாக ஒரு நாள் இந்த வரிகளில் சொன்னார். குடும்பம் ஒத்தையாகுங்கிறார், தனிச்சு போயிடும். அதில் குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களாலும் குடும்பம் கெட்டு போகும் என்பதை அழகாக எடுத்து சொன்னார். சிந்தனையில் தடைக்கல்கள் வந்தால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி ஒவ்வொரு தடைக்கும் என்ன மருந்து, என்ன வழி என்பதை மிகச் சிறப்பாக வரிவரியாக எடுத்து சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை ஒரு வரியில் படம் பிடித்தார். கொஞ்சம் தனிமையை ரசிப்பதில் தவறேதும் இல்லை என்றார். இப்போ நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இல்லை, இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கும்பொழுது தான் நமக்கு பல அருமைகள் தெரியும். இப்போ ஊரை விட்டு இன்னொரு நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வரும்பொழுது தான் அம்மான்றோம்ல, அம்மாவுடைய அருமை தெரியுது, மனைவியினுடைய அருமை பெருமை தெரியுது, இதெல்லாம் தெரியுது இல்லை. அது மாதிரி நம்ம தனிமையாக இருக்கும்பொழுது தான் ஒரு நட்பினுடைய அருமை தெரியும், ஒரு பொருளினுடைய மதிப்பு தெரியும், ஒரு சூழ்நிலையினுடைய கௌரவம் நமக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் தனிமையை ரசிப்பதில் தவறொன்றும் இல்லைனர். ஏன் கொஞ்சம் தனிமையை ரசிப்பதில்னு போட்டார் பாருங்க, தனிமையை சகிப்பதில்னு சொல்லலை பாருங்க தமிம். ஏன் அப்படி சொன்னார்னா, ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம தனிமையில் இருக்கும்பொழுது நம்மை நாமே இன்னொரு முறை பார்த்து கொள்வதற்கும் சுய விமர்சனம் செய்து கொள்வதற்கும் நல்ல அருமையான ஒரு வாய்ப்புங்கிறார். ஏன்னா நல்ல நம்பிக்கை துணிக்கக்கூடிய வார்த்தைகளால் ஒரு அலங்காரமான கவிதையை கொடுத்த அன்பு தம்பி தமிம் அன்சாரியை உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டி மகிழ்கிறேன். அடுத்த கவிஞர் அவரும் சிங்கப்பூர்காரர் தான், ராஜேஷ்குமார் தர்மலிங்கம் அவர்கள் இப்பொழுது வருகிறார். இவர் தடைக்கல்லும் படிக்கல்லேன்னு சொல்லிட்டு போனார்ல, நீங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறீங்க. சொன்னாரே நல்லா தான் இருக்கு வசனம், பிரமாதமா சொன்னாரு, ஆனா இது நம்மால முடியுமான்? உன்னால் முடியும் அப்படின்ற குரலோடு வரார். இவர் தலைப்பேர் உன்னால் முடியும். இவர் எப்படி இருக்கார் பாருங்க. மனமாகி பல மாதம் ஆன போதும் மாப்பிள்ளை போலவே தோற்றம் அளிப்பார். எப்படி இருக்கார் பாருங்க. மனமாகி பல மாதம் ஆன போதும் மாப்பிள்ளை போலவே தோற்றம் அளிப்பார். குணம் மென்மை, குரல் மென்மை, நெஞ்சம் வலிமை. அப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன். குணம் மென்மை, குரல் மென்மை, நெஞ்சம் வலிமை. மனம் வீசும் இவர் தமிழால் மன்றம் எல்லாம். எவ்வளோ பேச்சரங்கம், பட்டிமன்றம், நகைச்சுவை மன்றம், எல்லாத்துலேயும் இவர் இருப்பார். மனம் வீசும் இவர் தமிழால் மன்றம் எல்லாம் உன்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லுகின்ற மாப்பிள்ளை ராஜேஷை மனமாற அழைக்கின்றேன். எல்லோரும் கரவலியோடு ராஜேஷ் தர்மலிங்கம் அவர்களை வரவேற்போமா. அவைக்கு வணக்கம் அடியேன் ராஜேஷ்குமார். கவிதைக்கு என்ன தலைப்பென்று ஏற்பாட்டாளரிடம் கேட்டேன். உன்னால் முடியும் என்ற தலைப்பில் உபதேசம் சொல்லுங்கள், இந்நாள் தேவை அதுதானே என்றார். உபதேசம் சொல்வது எளிது, உபதேசம் சொல்வது எளிது, இலவசமும் கூட. உன்னால் முடியும் என்று உபதேசம் சொன்னால் வந்து அனுபவிச்சுப்பாரு என்று பதில் வரும். என் கற்பனை வார்த்தைகளை கொண்டு வாழ்க்கை போராட்டத்தை வர்ணித்து நாடக மேடையேற்றும் எண்ணம் இல்லை. வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த நால்வர் கதை சொல்கிறேன், உங்களாலும் முடியும் என்பதை நீங்களே உணர்வீர்கள். தூக்கணாங்குருவி எனும் ஒரு சிட்டுக்குருவியின் சிறுகதை தெரியுமா உமக்கு? நாணர் புல் கொண்டு கட்டிடும் ஒரு கூண்டு. நாணல் என்பது ஒரு வகையான புல். நாணர் புல் கொண்டு கட்டிடும் ஒரு கூண்டு. நாளும் பொழுதும் தானே கட்டுமாம் தான் வாழ இருக்கும் வீட்டை. எளிய வீடுதான் ஆனால் ஏழ்மை இல்லை. எளிய வீடுதான் ஆனால் ஏழ்மை இல்லை. இன்ஸ்டால்மெண்ட் லோனும் இல்லை. பொறியாளர், கொத்தனார், மேஸ்திரி என மேற்பார்வையாளர்கள் யாரும் இல்லை. ஆற்று மணல் திருட அவசியமும் இல்லை. வானம் பொழிந்திடும் மழையின் திசையே அதன் வாஸ்து. வானம் பொழிந்திடும் மழையின் திசையே அதன் வாஸ்து. தூக்கணாங்குருவியின் வீட்டுக்குள் ஊஞ்சல் இல்லை. தூக்கணாங்குருவியின் வீட்டுக்குள் ஊஞ்சல் இல்லை, வீடே ஊஞ்சல். ஊஞ்சல் காற்று மழை என சீற்றங்கள் சீண்டினாலும் அதனை அசைத்திட முடிவதில்லை.
ஓலையின் நுனியில் தொங்கினாலும் ஒய்யாரமாய் நிற்கிறது தூக்கணாங்குருவியின் கூடு. அழகு கூடு மட்டுமல்ல, அக்குருவியின் தளராத தன்னம்பிக்கையும் தான். வேட்டையாடும் கழுகுகளின் மத்தியில் வீழ்ந்து இரையாகாமல் போராடி வெல்வது அதன் பேராண்மை. வேட்டையாடும் கழுகுகளின் மத்தியில் வீழ்ந்து இரையாகாமல் போராடி வெல்வதன் பேராண்மை. அச்சிட்டுக்குருவியின் தன்னம்பிக்கை நம் கையில் இருந்தால் நாமும் உயரத்தில் வாழலாம், நாமும் உயரத்தில் வாழலாம், முயன்றால் உன்னாலும் முடியும். சிட்டுக்குருவியின் சிறுகதை உமக்கு போதவில்லை எனில் ஒரு முரட்டு மீசைக்கார கவிஞன் கதை சொல்கிறேன், கேளும். அவன் பெயர் சுப்பிரமணிய பாரதி. வறுமையின் உச்சியில் வாடினாலும் வரிகளுக்கு அவனிடம் பஞ்சமில்லை. வறுமையின் உச்சியில் வாடினாலும் வரிகளுக்கு அவனிடம் பஞ்சமில்லை. வாரி வழங்க வசதியில்லை கையிருப்பு பேனாவும் பெருநம்பிக்கையும். வீடு வாசல் பெரிதாய் ஒன்றுமில்லைதான், வீடு வாசல் பெரிதாய் ஒன்றுமில்லைதான், விடுதலை தாகத்தை பேனா மயில் விதைத்தான். உற்றாரும் உறவினரும் நீ என் சாதி இல்லை என்று உதாசீனப்படுத்தினார்கள். உற்றாரும் உறவினரும் நீ என் சாதி இல்லை என்று உதாசீனப்படுத்தினார்கள். காக்கை குருவியை தன் சாதியாக்கி கொண்டான். தோல்விகள் பந்து தோல்புறம் நின்றாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று ஆகாயம் பிளக்க பாடினான். அவன் மனதினில் எரிந்தது சுதந்திர தாகம், அவன் வரிகளில் வரைந்தது எதிர்காலத்தின் கோலம். முயன்றால் உன்னாலும் முடியும். ஈரோட்டு வெண்டாடி பெரியான் கதை சொல்கிறேன், செவிகொடுங்கள். தள்ளாடும் வயதில் தள்ளி வைக்கப்பட்ட மனிதர்களுக்கு தர்மம் கேட்ட தலைமகன், ஊன்றிய தடியுடன் உரிமை குரல் வேண்டிய உன்னத மனிதன், சாதனை புரிய தடையில்லை வயதின் முதற்சி, சோதனை வந்து போராடினால் வெல்வது நம் முயற்சி, முயன்றால் உன்னால் முடியும். காமராசர் கதை சொல்கிறேன், களைப்பில்லாமல் கேளுங்கள். செம்மன் காட்டு சேற்று பிள்ளைகளுக்கு எதிர்கால விலாசம் தந்த ஏழ்மை மனிதன், செம்மன் காட்டு சேற்று பிள்ளைகளுக்கு எதிர்கால விலாசம் தந்த ஏழ்மை மனிதன், வயிற்றுக்கு உணவளிக்க மதிய உணவாம், செவிக்கு உணவளிக்க வகுப்பறை பாடமாம். இன்று பலர் பேனா பிடிப்பதன் காரணி கர்ம வீரர் என்பர். இன்று பலர் பேனா பிடிப்பதன் காரணி கர்ம வீரர் என்பர். கல்வி கொடுக்க கற்றிருக்க தேவையில்லை, வாரி வழங்க வைத்திருக்க தேவையில்லை, முயன்றால் உன்னால் முடியும். பெருந்தலைவர்கள் கதை போதும், நீவிர் கண்ட நாயகர்கள் கதை கேளும். பெருந்தலைவர்கள் கதை போதும், நீவிர் கண்ட நாயகர்கள் கதை கேளும். ஊரோரச் சந்தை போகாதோர் உண்டோ, உழவன் முதலாளியான காட்சி கண்டதுண்டோ? ஊரோரச் சந்தை போகாதோர் உண்டோ, உழவன் முதலாளியான காட்சி கண்டதுண்டோ? கொள்ளையில் விளைந்த முருகையும் சல்லையில் விழுந்த மாங்கனியும் வெள்ளை பூசணியும் வெள்ளறியும் அதியமான் கொடுத்த நெல்லிக்கனியும் நாம் விரும்பும் நாவற்பழமும் நாலாபுரமும் விற்பனைக்கு வைத்திருப்பார்கள். அத்தனையும் அட்டை பெட்டி இல்லாத ஆர்கானிக் பொருட்கள். அத்தனையும் அட்டை பெட்டி இல்லாத ஆர்கானிக் பொருட்கள். கூன் விழுந்த பாட்டி கால் நீட்டி காத்திருப்பார். கூன் விழுந்த பாட்டி கால் நீட்டி காத்திருப்பார் வாடிக்கையாளர் வேண்டி. யார் வந்து வாங்குவாரோ யான் துயர் துடைப்பாரோ. யார் வந்து வாங்குவாரோ யான் துயர் துடைப்பாரோ. ஆடையில் கிளிசல்கள் அப்பட்டமாய் தெரியும், அடுத்த நொடியில் அவர் வறுமையின் துயர் புரியும். அவளுக்கு கோடிகள் தேவையில்லை, வைத்திருக்கும் கொத்துமல்லி விற்றாலே போதும், மறுநாள் உணவுக்கான வருமானம் போதும். வங்கியில் செலுத்திட ஆதாரம் இல்லை, வங்கியில் செலுத்திட ஆதாரம் இல்லை, ஆதாரும் இல்லை. அழுக்கு நோட்டு கூட அவர் முகத்தில் சிரிப்பை காட்டும், அழுக்கு நோட்டு கூட அவர் முகத்தில் சிரிப்பை காட்டும். கிடைத்த சில்லறை காசுகளை பொறுக்கி சேலை நுனியில் இறுக்கமாய் கட்டி பத்திரப்படுத்திக் கொள்வாள். கிடைத்த சில்லறை காசுகளை பொறுக்கி சேலை நுனியில் இறுக்கமாய் கட்டி பத்திரப்படுத்திக் கொள்வாள். தொலைந்தால் அது சில்லறை அல்ல, தொலைந்தால் அது சில்லறை அல்ல, அவளின் ஒரு நாள் மகசூல். விற்று தீராத காய்கனிகளை துணியில் கட்டி தூக்கிச் செல்வாள் சும்மாடாய்.
அந்த சுமைதாங்கியின் நம்பிக்கை எல்லாம் அடுத்த நாள் விடியும் என்று. அந்த சுமைதாங்கியின் நம்பிக்கை எல்லாம் அடுத்த நாள் விடியும் என்று. அந்த மூதாட்டியின் உழைத்து புடைத்த நரம்புகள் கூட பின்னி பிணைந்திருக்கும் உண்மை செறிந்திருக்கும். போராட்டமின்றி வாழ்க்கை இல்லை, தோல்விகள் இன்றி வெற்றி இல்லை, இரவு இன்றி விடியல் இல்லை. முயன்றால் உன்னால் முடியும், விடிந்தே தீரும், வாழ நினைத்தால் வாழலாம். நன்றி. தூக்கணாங்குருவிய ஒரு அருமையான உதாரணம் எடுத்துக்கிட்டார். அது அந்த வீட்டுல ஊஞ்சல் கிடையாது, ஏன்னா அந்த வீடே ஊஞ்சல் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கற்பனை எடுத்து சொன்னார். அதுல இன்னொரு குறிப்பு இருக்கு, அது நீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியாது. தூக்கணாங்குருவி கூடு வந்து ஆண் குருவி தான் கட்டும். ஆண் குருவி கட்டும், எவ்வளவு சிரமம் தெரியுமா, எடுத்து எடுத்து புல்லு எடுத்து தையல் போட்டு கட்டி முடிச்ச அப்புறம் பெண் குருவி வந்து அதை மேற்பார்வை பார்க்கும், இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும், வந்து இப்படி எப்படி பார்த்துட்டு அப்படிங்கும். இதெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருக்கணும். ரிஜெக்ட் பண்ணிடுங்க, நல்லா இல்லை உன் டிசைன்ட்டு, என்ன பண்ணும், திரும்ப இன்னொரு கூட கட்டும். ஆண் குருவி மீண்டும் ஒரு கூட கட்டும். எவ்வளவு அன்பு இருந்தா, எவ்வளவு காதல் இருந்தா அந்த கட்டின வீட்டை அந்த அம்மா நல்லா இல்லைன்னு சொன்னோடனே அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு வீட்டை கட்டுது தூக்கணாங்குருவி. அதே மாதிரி இலையில தையல் போட்டு குருவி கூடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது நல்லா இருக்கும். அது சின்ன பொறியினிலே திருமுருகன் பிறந்ததுவும், சுண்ணாம்பு களவாய் ஓர் தமிழ் சொல்லால் குளிர்ந்ததுவும், சிறு குருவி இலை தைத்து சிறு வீட்டில் வாழுவதும், சினம் கொண்ட மத யானை இடமின்றி திரிவதுவும், எறும்புக்கு சுறுசுறுப்பும் சேவலுக்கு பெருந்திமிரும் எவர் சொல்லி வந்ததடா, எவர் சொல்ல முடியுமடா, அன்னை மகாசக்தி ஆடுகின்ற ஆட்டமடா, அவள் போக்கை யார் அறிவார், அதை நாம் யார் பகுத்தறிய என்று என்னுடைய கவிதையை அவர் நினைவுபடுத்துகிறார் ராஜேஷ். அப்போ அந்த சிறு குருவி இலை தைத்து பாகும் ஒரு அருமையான வாசகம் சொன்னார், போராடி வெல்வதே பேராண்மைன்னார். பாருங்க, ஏதாவது ஒரு பெரிய பேராண்மைனா என்ன, நல்ல சிக்ஸ் பேக் அந்த மசில் பவரோடு இருக்கிறதா, அப்படி இல்லை, பெரிய பதவிகளோடு இருக்கிறதா, இல்லை. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் போராடி வெற்றி கொள்வது தான், அதுதான் பேராண்மைங்கிறார். அதை ஆண் செய்யலாம் பெண் செய்யலாம், யார் செய்தாலும் அதுக்கு பேர் பேராண்மை தான். ஒரு அருமையான வாசகமாக வச்சார். வறுமையின் உச்சியில் வாடினாலும் வரிகளுக்கு அவனிடம் பஞ்சம் இல்லைன்னு பாரதியார் சொன்னார். என்ன ஒரு சிறப்பான வார்த்தை பாருங்க. அது சொல்லும்போது அவருக்கு அந்த கவிதை நாடு அப்படியே அழகாக வந்துருச்சு. வறுமையின் உச்சியில் வாடினாலும் வரிகளுக்கு அவனிடம் பஞ்சம் இல்லைங்கிறார். அடுத்த வேளை சோற்றுக்கு உத்தரவாதம் இல்லாத நேரத்துல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான் பாடினானே, எப்பேற்பட்ட ஒரு மனநிலை இருந்தா முடியும். அப்ப அது அதுல இருந்து எடுத்து சொல்றாரு, அப்படியே பெரியாரையும் காமராசரையும் தொடர்பு பண்ணி இன்னைக்கு பேனா எடுத்து எழுதுறவனுக்கு காரணம் அவருன்னு பெருந்தலைவரை சுட்டி காட்டி அற்புதமாக எடுத்து சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கட்டும், பாரதி இருக்கட்டும், பெரியார் இருக்கட்டும், காமராசர் இருக்கட்டும், பறவைகள் இருக்கட்டும், இயற்கையில உங்க கண்ணெதிர பாருங்களே எத்தனையோ ஏழை மக்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள்னு எடுத்து சொன்னார். எனக்கு அதுதான் ரொம்ப கவர்ந்தது. ஏழை மக்களுக்கு தெருவோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஒரு உறவுன்னு எதாவது இருக்குமா, வீடுன்னு எதாவது இருக்குமானே நமக்கு சந்தேகம் வரும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு உற்சாகமாக வாழ்கிறார். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, நாங்க தமிழ்நாட்டில் சொல்றேன், சென்னையில சொல்றேன், பாத்தீங்கன்னா பெரிய கடைகள் இருக்கிறத காட்டிலும் இந்த தெருவோரத்தில் வியாபாரம் செய்யறவர்கள் அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிரிப்பு, அந்த உற்சாகம், எப்படி தூக்குநாங்குருவி கூடு சொன்னாரோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு. மழை பெஞ்சா எங்க ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, அந்த கடையை எப்படி மூடுறதுன்னு கூட நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, அப்படி இருக்கு. ஆனா அவங்க அசர்றதே கிடையாது. அப்படி இருந்தா தான் உன்னால் முடியும், அந்த நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தா தான் நம்மால முடியும். அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, எது நம்ம சுத்தி இருந்தா சரி, அத்தனை பேர் நமக்கு துணைக்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு கருவிகள் இருந்தாலும் சரி, உதவிகள் இருந்தாலும் சரி, நம்மளால முன்னேற முடியாது. நாலு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஆளு பெரிய ஆளா ஆக்கிட்டாரு. நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய நம்பிக்கை, இதுதான் வந்து நம்ம ஒரு பெரிய ஆளாக உயர்த்தும் என்கின்ற நல்ல அருமையான கருத்துக்களை தகவல்களோடு சேர்ந்து கவித்துவமாக கொடுத்த நண்பர் ராஜேஷ் தர்மலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞரை அழைப்போம். இவர் எங்கிருந்து வருகிறார் என்றால், இந்த பெண்மணி ஜப்பானிலிருந்து வருகிறார். இவர் வந்து ஆங்கில இலக்கியம் இளங்கலை, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்காங்க கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஜேர்னலிசம்ல. கோவையில் பிறந்து
ஜப்பானில் தமிழ் கொடியை நாட்டிய கோமகளே என்று இவரை நான் வரவேற்கிறேன். பெண்மணி ராஜேஷ் ராஜலட்சுமி அவர்களை, கோவையில் பிறந்து ஜப்பானில் தமிழ் கொடியை நாட்டிய கோமகளே, ஆவலால் உன்னை அன்புடன் அழைக்கிறோம், அழகு கவிதை தா மகளே. ஆவலால் உன்னை அன்புடன் அழைக்கிறோம், அழகு கவிதை தா மகளே. டோக்கியோவின் தமிழ்ச்சங்கத்தில் நீ தேக்கியதை இங்கே திறந்துவிடு பாப்போம். டோக்கியோவின் தமிழ்ச்சங்கத்தில் நீ தேக்கியதை இங்கே திறந்துவிடு, ஆக்கிய சொல்லால் அனைவரின் நெஞ்சிலும் அன்பு மலராயிருந்துவிடு என்று நாம ராஜலட்சுமி அவர்களை மனமார வாயார வரவேற்றி வாழ்த்தி வரவேற்கிறோம். அவங்க வந்து உன்னால் முடியும் அவர் சொன்னாரா ராஜேஷ், சொன்னோன்னு முடியுன்ட்டார்ப்பா, ஆனால் இந்த சூழ்நிலையை நான் என்ன செய்வேன் அப்படின்னு இது நிற்கவா போகுது. எதுவும் கடந்து போகும், நீ வேணா கேள அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. எதுவும் கடந்து போகும் என்பதை நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார் ராஜலட்சுமி அவர்கள். வருக. வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். இது எனது முதல் கவியரங்கம். ரமணன் சார் அவர்கள் முன்னால பேசுறது வந்து இட் இஸ் அ வெரி பிளஸிங் ஃபார் மீ. வாழ நினைத்தால் வாழலாம், எதுவும் கடந்து போகும், இதுவே எனது தலைப்பு. நான் ஒரு நிஜ கவிதை. கவிதையை பற்றியே கவி பாட முடியுமா? மை தொட்டு கதை எழுதலாம், மெய் தொட்டும் கதை எழுதலாம், உங்கள் மனம் தொட்டும் நான் மனம் விட்டும் தானே கவிதை எழுத முடியும். கற்பனையில்லா கவிதையை பாட கனத்த காதல் வேண்டும், காதல் கொண்டுதானே கனத்த கவிதை படைக்க முடியும். காண்பவை அனைத்தையுமே காதலிக்க முடியாது, காதலிக்கும் அனைத்தையுமோ காணவும் முடியாது. இப்படி முன்னுக்கு பின் முரண் பேசி எனக்கு கதைக்கவும் தெரியாது, ஏனெனில் நான் ஒரு நிஜ கவிதை. அழகென்பது காலம் கடந்து நிற்காது, பணமானதோ கைகள் மட்டுமே கடக்கும். காலம் கடந்தே நிற்குமாம் இசையும் கவியும். இன்றோ இசைக்கவியின் முன் நான் கடமைகளை பாக்கியோ கனவுகளை தேக்கியோ உழைப்பினை ஒதுக்கியோ வைக்காத டோக்கியோ நகரிலிருந்து ஒரு நிஜ கவிதை. வாழ நினைத்தால் வாழலாம், எதுவும் கடந்து போகும். வாழ நினைத்தால் வாழலாம் என்ற கருப்பொருளை கொண்டும், எதுவுமே கடந்து போகும் என்ற மன உறுதி கொண்டும் என் எண்ணங்கள் உங்கள் முன்வைக்கிறேன். இரவின் மடியில் உறங்கி பகலின் முகத்தில் விழிக்கிறோம். இனிப்போ கசப்போ புளிப்போ துவர்ப்போ கையில் கிடைத்ததை குதப்பி முடிக்கிறோம், தொண்டையில் அழுத்தி அடித்து நொறுக்கினோம். இப்படித்தானே தினமும் இனிப்பும் கசப்புமாய் எதுவரினும் ஏற்கிறோம், இரவினை கடந்து பகலையும் பார்க்கிறோம். கரும்பலகையில்லா வகுப்பறையில் இயற்கையின் கையில் நன்கு பயில்கிறோம், நிதம் பாடம் கற்கிறோம். குருகுலம் சென்றோம் பள்ளிகள் சென்றோம் இன்றோ கணினியை கட்டிக்கொண்டே காணொளியில் குருவினை காண்கிறோம். காரோடும் ரோடோடும் போராடும் சாலை தொழிலாளியும், மண்ணிலிருந்து விண்ணை எட்டும் மாளிகை அமைத்த கட்டிட தொழிலாளியும், கூலிக்கு வேலை செய்தவரும் மென்பொருள் லாபத்தால் மில்லியனை பார்த்தவரும், ஜாலியாய் ஜாக்பாட் அடித்தவரும், பெரும் பதவியோ பகட்டோ தொழிலில் பெரிதோ சிறிதோ இயற்கையின் முன் அனைவரும் சமமே. வியப்பென்ன, இது உண்மை கணமே. கடும் புயலை கடந்தோம், கனமழையை கடந்தோம், பெருவெள்ளம் கடந்தோம், நிலநடுக்கம் கடந்தோம், மலைச்சரிவும் கடந்தோம், எரிமலை சாம்பலில் ஏகாந்தம் கண்டோம், பனிமலை உருகி ஊருக்குள் நதியும் நீரும் பாயக் கண்டோம், அணு உலை வெடித்து வெப்பம் வெகுண்டிடக் கண்டோம், விண்கல் வீழ்ந்து கதிர்வீச்சை கண்டோம், உறுப்புகள் உரையக் கண்டோம், காலநிலை மாற்றங்கள் பல கண்டோம், காலநிலை மாற்றங்கள் பல கண்டோம் உயிரினங்கள் பல அழியக் கண்டோம். மானிடர் ஆனதனால்தானே எதையுமே கடந்து வந்தோம், எதுவும் கடந்து போகும் என்று. பேரிடர் எல்லாமே கடந்தோம், கொடும் பாவி
இந்த COVID-19 கொரோனாவை மட்டும் கடக்காமலேவா இருப்போம்? வாழ வழியில்லை என விழி நீருடன் விழப்போகிறோம் என்று தவிப்போருக்கு ஒன்று சொல்ல வந்தேன். கேளும் இம் நட்பே, இரவின் மடியில் உறங்கிய நாம் எதிர்பார்த்திருப்போம் பகலுக்காக. இதுவரை இயற்கைக்கு இழைத்த கொடுமைக்கெல்லாம் மனதார மண்டியிட்டோம், மன்னிப்பும் கோரினோம், சடலங்களை சமர்ப்பித்தோம். மரணம் மனித வாழ்வில் வந்தால் போகாத விருந்தாளி, போனால் வராத பங்காளி. இன்று மரணம் மேடை போட்டு நாடையே ஆள்கிறது. அச்சத்தோடும் ஐயமோடும் பயபக்தியோடும் எவருக்கும் யாரிடத்தும் இடையூறாய் இல்லாமல் தனிமையில் திறன்பட, இனிமையோ இன்னலோ தனிமையில் திறன்பட. அனைவரும் அமைதியில் நலமாய்த்தான் இருக்கிறோம். விடியும் என்ற நம்பிக்கையில் இரவோடு நாம் விடிந்த பின்னரோ காத்திருப்போம் நன்றியுடன் மீண்டும் நள்ளிரவுக்காக. இறக்கையில் இனம் மதம் இன்னபிற எதுவுமே எடுத்துச் செல்ல இயலாம் மனிதம் இயலாமையின் இமயத்தில் உடமையாய் எடுத்துச் செல்ல விளைவது உயிருடன் கூடிய உடம்பு ஒன்றே. இவ்வுடம்பை வளர்த்து உயிரும் வளர்த்து எத்தகைய இன்னல் கண்டும் எவ்வளவு கருணை இயற்கை கடவுளுக்கு. இன்னும் இனியும் பலர் சுவாசித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். இப்படியே சுழலட்டும் நல்வாழ்க்கை. நித்திரையில் பணிச்சுமையில் அமைதியில் இறைச்சலில் நேற்றைய நிகழ்வில் இன்றைய பொழுதில் நாளைய தினத்தில் எவ்வேளையிலும் வருங்காலத்திலும் நிஜம் ஒன்றே, காலம் கடந்தே தீரும், எதுவுமே கடந்து போகும். கடந்த காலம் கழியட்டும், இனிதென இருக்கும் இந்நொடி கசப்பை பூக்கட்டும். வாழ்தலில் கவலை துறப்போம், வாழ்ந்து கொண்டே அச்சம் துறப்போம். இங்கனம் இவ்விடம் முழுமையாய் இழக்கு ஒன்றுமில்லை. இழந்ததை என்னை வருத்தப்படாமல் இனி வருவதை எதிர்கொள்வோம். சேகரித்த நினைவுகளோடும் பெற்ற அனுபவங்களோடும் ஏமாற்றங்களை ஒதுக்கி ஏற்றங்கள் பெறுவோம். தொலைவை கடந்தோம், மறதி கடந்தோம், நிழலை கடந்தோம், வெயிலும் கடந்தோம், அவமானம் கடந்தோம், புகழ் கடந்தோம், எதுவரினும் கடப்போம் எப்போதும் இப்போதும். கோவிடும் போய்விடும், கடந்து போவோம் என்று. எதுவும் கடந்து போகும் என்று, எதுவுமே கடந்து போகும் என்று. நன்றி. எதுவும் கடந்து போகும் என்ற அருமையான கவிதையினை வாசித்தளித்த நமது தூக்கிய தோழி ராஜி அவர்களுக்கு பாராட்டுகள். இசைக்கவி போல் வசனங்கள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்ல என்னிடம் வார்த்தை இல்லை, ஏனெனில் நான் ஒரு கவிஞன் இல்லை. ஆனால் உங்களுடைய கவிதை எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுத்தது. இந்த நிகழ்ச்சியில் கூட நமக்கு ஏதோ ஒரு தடங்கள் வரும், இதையும் கடந்து போவோம், கடப்பதற்கு ஏதோ ஒரு சிறு பாறாங்க ஒரு சிறு பாறை இருக்கும், பாறையை நகர்த்துவதற்கு ஒரு கடப்பாறை இருக்கும், அல்லது ஒரு சிறு குச்சியாவது இருக்கும் என்ற நம்பிக்கைதான் ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அடுத்த கவிபாட நான் மஸ்கட்டில் இருந்து ஒரு இனிய தோழி, இவர் பல நல்ல நிகழ்ச்சிகளை மஸ்கட் தமிழ்ச்சங்கத்திற்காக எடுத்து நடத்தியிருக்கிறார் திருக்குறள் பாசறைக்காக. இவர் ஸ்வர்ணா சபரிகுமார். ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் பேசியபடி எங்கெங்கோ இருக்கும் நம்மை எல்லாம் இணைத்து வைத்திருக்கும் இன்ப தமிழுக்கும் இதையும் கடப்போம் இணைந்தே இருப்போம் என்கிற முழக்கத்தோடு எண்ணற்ற நிகழ்ச்சிகளை தொழிலாளர்களின் நலனுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் லீஷா மற்றும் லீஷா இலக்கிய மன்றத்தினருக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த மஸ்கட் திருக்குறள் பாசறைக்கும் இக்கவியரங்கின் தலைமையேற்று இசையாலும் தமிழாலும் இதயம் நிறைத்துக் கொண்டிருக்கும் வாழும் பாரதி பெருமதிப்பிற்குரிய இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுக்கும் இணைந்து கவி பாட வந்திருக்கும் இதர கவிஞர்களுக்கும் இணையபடியாக இந்நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். கொரோனா கிருமியின் கோரப்பிடியில் புவி கோளம் முழுக்கவே கோர்க்கப்பட்டிருக்கிறது.
இயல்பு வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள், எங்கெங்கு காணினும் இடைவெளிக்கான தோற்றங்கள், தொலைவினில் இருந்தபடியே தொடர்பினை உறவுகள், தொலைவினில் இருந்தபடியே தொடர்பினை உறவுகள், தொற்று துரத்தல்களால் தொலைந்திட்ட மகிழ்வுகள். இயந்திர உலகத்தில் ஏற்கனவே உறவுகளுடன் என்கிற வாழ்க்கை முறை இல்லாமலே போய்விட்டது. இதில் இன்னமும் இடைவெளியா, இருளுக்குள்ளும் இருட்டா, இது என்ன கோலம், இயற்கை செய்த மாயம், வருவாய்க்கு என் செய்வது, வயிற்று பிழைப்பு, வங்கி கடன், இப்படி வகை வகையாய் சிந்தனைகள். வாடியிருக்கும் நேரத்தில் வைட்டமின் மருந்தாய் காதில் வந்து விழுகிறது ஒரு வரி. வாடியிருக்கும் நேரத்தில் வைட்டமின் மருந்தாய் காதில் வந்து விழுகிறது ஒரு வைர வரி. வாழ நினைத்தால் வாழலாம். காலத்தை வென்றுவிட்ட கவியரசர் கண்ணதாசனின் கருத்தினை விளைந்த அந்த காவிய வரி வருகிறது காற்றின் வழி. எந்த ஒரு சூழலுக்கும் ஏற்புடைய வரி எதிரொலித்து போகிறது மனதில் எழுச்சியூட்டியபடி. துவண்டு கிடந்த நேரத்தில் துளிர்கிறது வேட்கை, துணிந்து எதையும் எதிர்கொள்ள துணையாக நம்பிக்கை. துவண்டு கிடந்த நேரத்தில் துளிர்கிறது வேட்கை, துணிந்து எதையும் எதிர்கொள்ள துணையாக நம்பிக்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை, நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். நாளை நமதென்ற நம்பிக்கைதான் வாழ்க்கை. நேற்றைய நினைவுகளுக்கும் நாளைய நம்பிக்கைகளுக்கும் நடுவே இன்று என்பது நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. நல்ல காலம் பிறக்கிறது எனும் ஒற்றை வரி போதும் நம் மனதில் மகிழ்ச்சிக்கான நம்பூரத்தை பாய்ச்சி செல்லும். நாளை நடப்பது ஒன்றும் நம் கையில் இல்லை, நாளை நடப்பது ஒன்றும் நம் கையில் இல்லை, நாடகமே உலகம் என்று நான்கு பேர் குழப்பலாம். நாளை என்பது நாட்காட்டியிலும் இல்லையாமே, நாளை என்பது மாய நாட்காட்டியிலும் இல்லையாமே, நடுக்கத்திலும் கூட நான்கு பேர் புலம்பலாம். ஆனால் நாளையை பற்றிய நம்பிக்கை காட்சிகள் நடந்துவிடும் என்பதற்கு நம் தேசிய கவியே சாட்சி. கற்பனை எனும் மாய கம்பளத்தை ஏறி அவர் காலங்களை கடந்து பல காட்சிகளை படைத்தார். தினையளவும் திண்ணிய நெஞ்சமும் தெளிந்த அறிவும் அவரை தீர்க்க தரிசனம் தான் செய்தன. நினைத்தவை நடந்திட முதலில் நினைவு நல்லது வேண்டும், நேர்மறை எண்ணங்களால் மனம் நிறைந்திடல் வேண்டும். நினைவு நல்லது வேண்டும், நேர்மறை எண்ணங்களால் மனம் நிறைந்திடல் வேண்டும். கடமை செய்து வந்தால் தனியும் காலம் என்பதற்கு கதை ஒன்று எடுத்துக்காட்டாய் கட நேரத்தில் தோன்றுகிறது. மழை பொய்த்தது ஒரு வேளையில் மக்கள் மறுதி இருக்க வயல் மடையமைக்கும் வேளையில் மனதை செலுத்தி ஒருவர் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நினைத்து வீணை உழைப்பானேன், நிம்மதியாய் இருக்கலாமே நிந்தனை செய்தனர் சிலர். மடையனாயிவன் என்று மற்றொரு நினைக்க ஒரு நாள் மழை வந்து விழுந்து அவன் மடையும் மனமும் நிறைக்கிறது. ஒரு ஓசை எழுப்பாது உண்மைதான், ஒரு கை ஓசை எழுப்பாது உண்மைதான், ஆனால் ஒரு கை உலகையே மாற்றும், அது நம் உளமார்ந்த நம்பிக்கை. இக்கட்டான சூழல்கள் எல்லாம் இலையுதிர் காலம் போலத்தான், இயல்பாய் துளிர்த்து விடலாம், இதில் ஏதும் கலக்கம் வேண்டாம். தலையை தாண்டும் தண்ணீர் மட்டத்தால் தாவரை என்றும் மூழ்காது, தண்டை நீட்டி தற்காக்கும். தகவமைத்தல் உயிர்களுக்கு தவமின்றி கிடைத்த வரம், தகவமைத்தல் உயிர்களுக்கு தவமின்றி கிடைத்த வரம். தன்னம்பிக்கை மட்டும்தான் அதைத்தான் தாரக மந்திரம். முடக்கி இருப்பது என்பது முன்னோக்கி பாயத்தான் முடி. இதுவே எதிர்கால முயற்சிகளை தொடர்வோம். ஓடுமீன் போட கொக்குகள் உருமீன் வரும் வரையில் ஒற்றை காலில் நின்று உணர்த்துவதும் இதையேதான். ஓய்ந்து விடவில்லை நாம், உரமிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஓய்ந்து விடவில்லை நாம், உரமிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்வோம், மன உறுதியோடு இருப்போம், உடல் நலம் பேணுவோம், உளநலம் காப்போம், ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்வோம், உலகினை மீட்போம். உடல் நலம் பேணுவோம், உளநலம் காப்போம், ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்வோம், உலகினை மீட்போம். நம்பிக்கை மேகங்கள் நமக்காக தூவும், நட்ட விதைகளெல்லாம் நாளை நல்ல மரங்களாகும். நம்பிக்கை மேகங்கள் நமக்காக தூங்கும், நட்ட விதைகள் நாளை நல்ல மரங்களாகும். நாளைய அறுவடைக்காக நல்ல விதைகளை நம்பிக்கைகளை, நாளைய அறுவடைக்காக நல்ல விதைகளை நம்பி கைகளை நம்பி நாம் இன்றே விதைப்போம்,
நாளை நமதே, நாளும் நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாழ்தல் இனிது, வாய்ப்புக்கு நன்றி, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்ல அருமையான கவிதையை கொடுத்தார் நம்முடைய சுவர்ணா சபரிகுமார் அவர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னவென்றால், அவர் தற்போது வசித்துக் கொண்டிருக்கின்ற மஸ்கட் நகரில், ஓமன் நாட்டு மஸ்கட் நகரில் நாங்கள் எங்களுடைய பாரதியார் நாடகத்தை நடத்தினோம். அப்போது மிக சிறப்பாக அவர் அந்த நாடகத்தில் எங்களுக்கு நடித்து கொடுத்தார், ஒத்துழைப்பு கொடுத்தார். அது இன்றும் பசுமையாக நினைவிருக்கிறது. இதில் என்னவென்றால், அவர் இயல்பாகவே பாரதியை உள்வாங்கியவர். அதனால் அவர் கவிதை சொல்லும் பொழுதும் அந்த பாரதியினுடைய அந்த உணர்ச்சி அவருக்கு எண்ணிய முடிதல் வேண்டும், அதை எடுத்துக்கொள்கிறார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே நினைவு வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொல்லி அந்த நினைவு நல்லது வேண்டும் என்பதை மிக அழுத்தி சொன்னார். நாளை நமதே என்பது ஒரு நம்பிக்கை மந்திரமாக அவர் மாற்றி ஒவ்வொரு சொல்லும் நம்பிக்கை தரக்கூடிய சொல்லாக அவருடைய கவிதையிலே ஒலித்தது. அது அவ்வளவு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவர் எங்கிருந்து வருகிறார் என்றால், வத்ராப்பு என்று சொல்லப்படுகின்ற வற்றாயிருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கிறது, அந்த ஊரிலிருந்து வருகிறார். வற்றாயிருப்பில் விளைந்த வண்ண தங்க கமலம் இவர், வாழும் மஸ்கட் நகரிலே தமிழ் வகுப்பு நடத்தும் ஆசிரியர், பெற்றோர் மற்றோர் எவரிடத்தும் நல்ல பேரே எடுத்த பெண்மணியார், பெரிய பொருள்களை சிறிய சொற்களில் பேசிடும் ஆற்றல் மிகும் கவிஞர். பெரிய பொருள்களை சிறிய சொற்களில் பேசிடும் ஆற்றல் மிகும் கவிஞர். என்னுடைய வாயார மனதார இந்த கவிஞரை நான் வாழ்த்துகிறேன். சுவர்ணா சபரிகுமார் அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். அவர் சொல்லும்போது நமக்கு உடனே பாடத் தோன்றுகிறது. என்னன்னு பாடத் தோன்றுகிறது, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அந்த பல்லவி கவனிங்க, இந்த நாளும் நமது என்று நாம கருதினால்தான் நாளை நமது என்று நாம எதிர்கொள்ள முடியும். மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய சொற்களையே கோத்து ஒரு அற்புதமான கவிதையை வழங்கிய திருமதி சுவர்ணா சபரிகுமார் அவர்களை என்னுடைய கரவொலியோடு மனதார அவரை வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு கவிஞர் இங்கே இருக்கிறார். ஆறு என்று நினைத்தோம், ஆனால் வண்ணங்கள் ஏழு என்பதனால் ஏழாவது கவிஞர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அவரும் சிங்கப்பூர்காரர், அருமையான பெண்மணி லலிதா சுந்தர் அவர்கள். பெரிய விழாக்களில் அவர் நெறியாளர், பெரிய விழாக்களில் நெறியாளர், பேச்சரங்கத்தில் பேச்சாளர், அரிய கவிமாலை அமைப்பினிலே, கவிமாலை என்று அருமையான அமைப்பு ஒன்று இருக்கிறது. அண்மையில் கூட நண்பர் இறைமதி அழகனுடைய அழைப்பின் பெயரில் நான் அதிலே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். அரிய கவிமாலை அமைப்பினிலே அழகு சேர்க்கின்ற அன்பு மலர், சரித்திரங்கள் பிறப்பதில்லை என்று சாற்றும் கவிநூல் ஆசிரியர். அவர் ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறார், சரித்திரங்கள் பிறப்பதில்லை என்று அந்த நூலினுடைய பெயர். எனவே பெரிய விழாக்களில் நெறியாளர், பேச்சரங்கத்தில் பேச்சாளர், அரிய கவிமாலை அமைப்பினிலே அழகு சேர்க்கின்ற அன்பு மலர், சரித்திரங்கள் பிறப்பதில்லை என்று சாற்றும் கவிநூல் ஆசிரியர், பரிசுகள் பெற்ற ஆய்வாளர், பரிவுடன் அழைக்கிறேன் லலிதா சுந்தர் என்று அவரை நான் அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். முயற்சியே உயிர் மூச்சு என கொள் என்பது அவருடைய துணை தலைப்பு. வாழ நினைத்தால் வாழலாம் என்கின்ற பொது தலைப்பிலே முயற்சியே உயிர் மூச்சு என கொள் என்கின்ற துணை தலைப்பில் பாட வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். கரையான்களின் செல்லரிப்புக்கும் ஆழ்கடல் அலைக்கழிப்புக்கும் ஆங்கில படையெடுப்புக்கும் அசராத நான் கண்ணுக்கு தெரியாத கிருமியின் கோர தாண்டவத்திற்கு அடைப்பட்டுக் கொள்வேனா? தொன்மை தொன்மை என்று பழங்கதைகள் பேசி தொலைந்துதான் விடுவேனா என்று இணைய உலகிலும் இன்முகத்துடன் கோலோச்சும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இச்சபையை வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன வளம் இருக்குது இந்த சிறுநாட்டில் என்று பழித்தவர்களின் முகத்திரையை மனித வளமே எங்கள் மகத்தான சக்தி என்று உணர்த்திய திருநாடு நம் சிங்கை இன்று பார்போற்றும் பெருநாடு. எதற்கும் மஞ்சோம் எதுவரினும் மஞ்சோம் என்ற தாரக மந்திரத்தை மக்களின் மனங்களில் விதைத்த மதியுரைஞர் விளைத்த பொன்னாடு நம் சிங்கை நன்னாடு.
ஆளும் அமைச்சர்கள் முதல் அன்பார்ந்த பொதுமக்கள் வரை அனைவருக்கும் ஒரே சட்டம் என்ற நல்லிணக்கம் பேணும் நல்நாடு என் சிங்கை திருநாட்டை சிரம் தாழ்ந்தி வணங்கி தொடர்கிறேன் என் கவியை. அந்தி சாயிரும் நல் ஞாயிறு போற்றி வாழ நினைத்தால் வாழலாம் என இன்று செவிகளுக்கு நல் விருந்து படைத்து கவிதைகளில் அறுசுவை பரிமாறினர் அறுவர். கவியரங்க கவிகளுக்கும் தலையில் செயற்கை மை இல்லை என்றாலும் தலைமைக்கு வல்லவர், சொற் சலங்கை கட்டி கவி நடனம் புரிய கற்றவர், இன்னிசை தமிழில் கை தேர்ந்தவர் இசைக்கவி ரமணன் ஐயாவிற்கும், கண்டு கேட்டு களிப்படைய காத்திருக்கும் உங்களுக்கும் என் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். திடீர் ரசம் போல் இக்கவியின் திடீர் இணைப்பு நான், இக்கவியரங்கின் திடீர் இணைப்பு நான், குழம்பை கூட்டி இறக்குகையில் தூவும் கொத்தமல்லி கூட குழம்பின் மனம் கூட்டும், நிச்சயம் இக்கவியும் உங்கள் மனங்களின் முயற்சியின் உயர் காட்டும், நிச்சயம் இக்கவியும் மனங்களில் முயற்சியின் உயர் காட்டும். முயற்சியே உயிர் மூச்சனக்குள், முயற்சியே உயிர் மூச்சனக்குள், இதுவே என் உபத்தலைப்பு. கட்டியவளை கண்ணீரில் விட்டுவிட்டு கடனடைத்து உற்ற தமக்கைகளுக்காகவும் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் உழைப்பை போற்றும் உன்னத நாட்டிற்கு கனவுகளை சுமந்து வருகை தந்து கிட்டிய வருவாயில் எட்டிய கனவுகளை பிடித்துவிட முனைப்புடன் முன்னேறும் என் உடன்பிறவா உறவுகளே, கொரோனாவால் கனவுகள் கரையேறிவிடுமோ என்று கதிகலங்கிய என் வெளிநாட்டுவாழ் ஊழியர்களே, அன்னை போல அரவணைத்து அன்னமிட்டு அன்பாய் வழி நடத்தி அவர்தம் உறவுகளுக்கு உறுதி கொடுக்கும் இன்றைய உலக நாடுகளின் சிம்ம சொப்பனம் நம் சிங்கை இக்கணம். ஆயிரம் உயிரணுவில் ஒற்றை உயிரணுவாய் போராடி வந்தது இந்த உயிர், சோம்பி படுத்தால் உனக்கேது வாழ்வு என்பதை உணர், சோம்பி படுத்தால் உனக்கேது வாழ்வு என்பதை உணர். தோல்விகள் முற்றுப்புள்ளிகள் அல்ல, தோல்விகள் முற்றுப்புள்ளிகள் அல்ல, வெற்றி கோலத்தின் தொடக்கப்புள்ளிகள், அவை வெற்றி கோலத்தின் தொடக்கப்புள்ளிகள். தடைக்கற்கள் தோல்விகள் அல்ல, தடைக்கற்கள் தோல்விகள் அல்ல, அவை வலிமையை நிற்கும் எடைக்கற்கள், உங்கள் வலிமையை நிற்கும் எடைக்கற்கள். இந்நாளையும் இவ்வாறே எதிர்கொள்வோம், இந்நாளையும் இவ்வாறே எதிர்கொள்வோம். இவை இருள் தொடரும் உலகமல்ல, விரைந்து வரப்போகும் வாழ்வின் விடியல், இவை இருள் தொடரும் உலகமல்ல, விரைந்து வரப்போகும் வாழ்வின் விடியல். கடல் அலையில் அடித்து செல்லும் மணல் வீடல்ல நம் வாழ்க்கை, கடல் அலையில் அடித்து செல்லும் மணல் வீடல்ல நம் வாழ்க்கை, இன்னல்களை எதிர்த்து நிற்கும் கரங்களை விளக்கம் என்பதுவே நம்பிக்கை, இன்னல்களை எதிர்த்து நிற்கும் கரங்களை விளக்கம் என்பதுவே நம்பிக்கை. கரும்பாறை கருவறையை கிழித்து வெளிவரும் இளம் செடியை கேட்டு பாருங்கள், கரும்பாறை கருவறையை கிழித்து வெளிவரும் இளம் செடியை கேட்டு பாருங்கள், முயற்சியின் வெற்றிதனை சொல்லி செல்லும். தன் எடையினும் 50 மடங்கு அதிகம் எடை சுமக்கும் சிறு எறும்பை கேட்டு பாருங்கள், உழைப்பின் ஊதியம் என்னவென்று கூறி செல்லும். சிறு எறும்பை கேட்டு பாருங்கள், உழைப்பின் ஊதியம் என்னவென்று கூறி செல்லும். இருள் சூழ் புதைக்குழிக்குள் சொட்டு நீருக்காய் ஏங்கும் விதைகள் துவண்டு தளர்வதில்லை, இருள் சூழ் புதைக்குழிக்குள் சொட்டு நீருக்காய் ஏங்கும் விதைகள் துவண்டு தளர்வதில்லை, எங்கோ சிந்திய மலைத்துளி நாவில் பட மீண்டும் கிளைகள் நீட்டி நம்பிக்கை துளிர்க்கும், எங்கோ சிந்திய மலைத்துளி தன் நாவில் பட மீண்டும் கிளைகள் நீட்டி அதன் நம்பிக்கை துளிர்க்கும். இந்நாளையும் இவ்வாறே எதிர்கொள்வோம். உறவுகள் ஆளுக்கு ஒரு பக்கம், தனித்து விடப்பட்ட தீவாய் 4 சுவர்களுக்குள் உலகம் என தளர்ந்து விடாமல் உடலும் உயிரும் உயிர்ப்புடன் இயங்கிடவே இவ்வாழ்வென்பதை உணர்ந்திடவும், உடலும் உயிரும் உயிர்ப்புடன் இணங்கிடவே இவ்வாழ்வென்பதை உணர்ந்திடுவோம். ஆறறிவால் ஆகாதா அருமுயற்சி, ஆறறிவால் ஆகாதா அருமுயற்சி, மனிதா தோற்று வெல்வதிலே தோன்றாதா பெருமகிழ்ச்சி, மனிதா தோற்று வெல்வதிலே தோன்றாதா பெருமகிழ்ச்சி. முயற்சி என்ற ஒன்றை மட்டும் வாழ்வின் முதுகெலும்பென பற்றிக் கொள்வோம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் வாழ்வின் முதுகெலும்பென பற்றிக் கொள்வோம், வெற்றி நம்மை தேடி வரும் என மனதில் உறுதியாய் நம்பிக்கை கொள்வோம்,
விரைவில் வெற்றி நம்மை தேடி வரும் என உறுதியாய் மனதில் நம்பிக்கை கொள்வோம். நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய இந்த ப்ராஜெக்ட் ரூம் அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. ஒவ்வொரு கவிதையுமே சிறப்பாக இருந்தால் என்னதான் சொல்வது நாம. எப்பவுமே அங்க திட்டமிட்டு சமைக்கிறத காட்டிலும் இந்த திடீர் சமையல் தான் பலே ருச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. திருதிப்புன்னு யாரோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கிடுக்கிடு நம்ம வந்து ஒரு சமையல் பண்ணி போடணும் போது அப்போ அற்புதமாக அமைஞ்சிரும், பத்தாது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அப்படி இருந்தது லலிதா சுந்தர் அவர்கள் வழங்கிய இந்த அருமையான கவிதை. அதாவது ஜெயகாந்தன் சொல்வார், நம்பிக்கை இல்லாதவர்கள் கவிதை எழுத வரக்கூடாதுன்னு. எவ்வளோ நல்ல வார்த்தை பாரு. ஏன்னா அவனும் அழுது, அந்த அழுகையில் ஊரெல்லாம் இழுத்து நீ அழுடான்னு சேர்த்து அப்படி இருக்கக்கூடாது. அப்படி சொல்லும் போதோ வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் அப்படி இருக்கு நம்பிக்கை. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படி இருக்கணும். சொல்லும் போதே நம்பிக்கை இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கையான கவிதையை கொடுத்தார் லலிதா. அவரை நம்ம சிறப்பாக பாராட்டலாம். அவர் சொல்றாரு, இந்த இது வந்து இருள் தொடரும் உலகம் அல்ல, இங்கு விடியல் என்பது நிகழ்ந்தே தீரும். இதுக்கு நம்ம நிரூபணம் வேற தேவையா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம், இருட்டே இருளாக வழிவா இருக்கிறது, இரவு மட்டுமா இருக்கிறது, இங்கே பகல் என்று ஒன்று வருகிறது. பகலின் அருமையை நாம் இரவில் உணர்கிறோம், இரவின் பெருமையை நாம் பகலில் அறிகிறோம். அப்படிதான் இருக்கு. அதனால கட்டாயமும் நமக்கு ஒரு விடியல் வரும் என்பதை காட்டினார்கள். நீங்க எதை மணல் வீடுன்னு சொல்றீங்களோ அதை கலங்கரை விளக்கம் என்று நினைத்து பாருங்களேன்னு ஒரு அருமையான ஒரு எண்ணத்தை கொடுத்தார் நமக்கு. இது மணல் வீடு அல்லையே, இது கலங்கரை விளக்கம் நின்று பாருங்க. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, நான் சரிந்து போகின்ற மணல் மேடு என்று மணல் வீடு என்று நினைக்காமல் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஒளி நம்பிக்கை வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம் என்றால் நாமே அப்படி எழுந்து நிற்போம். அருமையான ஒரு எண்ணம் அது. மணல் வீடல்ல கலங்கரை விளக்கம் என்று சொன்னார். இன்னொன்னு சொன்னார் பாருங்க, இந்த விதை எப்படி ஒரு கரும் பாறையினுடைய கருவறையை துளைத்து வெளிவருகிறது, என்ன ஆச்சரியம் பாரு. ரொம்ப கரடுமுரடான இடத்தில் இருந்து எங்கோ வந்து எத்தனையோ மழை பெய்தாலும் அதுல ஏதோ ஒரு மழை இழையினுடைய ஒரு துளி எப்படியோ போய் அந்த விதையினுடைய கதவை திறந்ததன்றோ அந்த உயிரை முத்தமிட்டவுடன் அது அப்படியே உயிர் பெற்று கிளம்புகிறது. எவ்வளவு அதிசயம் பாரு. நம்பிக்கைக்கு இதை விட எடுத்துக்காட்டு உண்டா? இந்த இந்த உலகத்துல விதையை காட்டிலும் மென்மையான ஒரு பொருளை, எல்லா ஆபத்துக்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு ஒரு ஜீவனை நம்ம சுட்டி காட்ட முடியுமா? ஆனா அந்த விதை வந்து கரும் பாறையை கருவறையை பிளந்து கொண்டு வருகிறது என்கிறார். இன்னொன்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நாம எவ்வளவு தலைகீழாக புதைத்தாலும் விதை தலை நிமிர்ந்துதானே வெளியே வருகிறது, தலைகீழவா வருது? நாம் தலைகீழாக புதைத்தாலும் விதை தலை நிமிர்ந்துதான் வெளியே வருகிறது. ஆனால் அந்த அந்த வலிமை நமக்கு வேண்டும். விதைகள் ஒரு நாளும் தளர்வதில்லை என்றார். என்ன அருமையான வார்த்தை! பயிர் கூட தளர்ந்து போகுது, ஆனா விதை தளராது. அதனால அந்த அந்த வாழ வேண்டும் என்கின்ற விசைப்பு நமக்கு வேண்டும் என்கின்ற அருமையான கவிதையை வழங்கிய லலிதா சுந்தர் அவர்களை மனமார வாயார கரவொலியுடன் பாராட்டி மகிழ்கிறேன். அன்பர்களே, ஏழு கவிஞர்கள் வானவில்லின் ஏழு நிறங்களாக இங்கே அற்புதமான கவிதைகளை வழங்கி நமக்கு நம்பிக்கை ஊற்றையே இங்கே விரித்திருக்கிறார்கள். என் பின்னால் தெரிகின்ற அந்த சிங்கப்பூர் ஊற்றைப் போல இன்று சிங்கப்பூர் கவியரங்கம் மூலமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக முடங்கி போய் கிடக்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையிலே அருமையான கவிதைகளை வழங்கிய இந்த கவிஞர்களை முதலில் நாம் பாராட்டுவோம். வாழ நினைத்தால் வாழலாம் என்கின்ற பொது தலைப்பிலே உன்னால் முடியும், தடைக்கல்லும் படிக்கல்லே, வழியாயில்லை பூமியில், முயற்சியே மூச்சு எனக்குள், எதுவும் கடந்து போகும், நாளை நமதே, சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற ஏழு தலைப்பில் என்னென்னவெல்லாம் இவர்கள் நிறம் காட்டினார்கள். இந்த கவியரங்கத்தை இப்பொழுது நாம் இங்கே நடத்த எதனால் நடத்தினோம்? இந்த அமைப்பாளர்கள் நம்முடைய டாம் ப்ராஜெக்ட் டாமும் லீஷாவும், லீஷா இலக்கிய அமைப்பும் எதற்காக இந்த கவியரங்கத்தை இங்கே கூட்டினார்கள் என்றால் உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாரும் வந்து இந்த கொரோனா கிருமியால உலகமே கொஞ்சம் கதி கலங்கித்தான் போயிருக்கிறது. ஆனா மனிதன் சோர்வடையக்கூடாது. இந்த உலகத்தினுடைய சிறப்பே மானிடம்தான்.
நாம் சோர்ந்து போனால் உலகமே சோர்ந்து போகும். அதனால் நாம் வந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதை வந்து தமிழ் மூலம் நல்ல கவிதை மூலம் சொல்லலாம் என்ற ஒரு அற்புதமான முடிவை எடுத்து இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த கொரோனாவால் எவ்வளவோ பாதிப்பு, எவ்வளவோ இடர், எவ்வளவோ நஷ்டங்கள், பொருளாதார நஷ்டங்கள், பலருடைய வாழ்வாதாரமே நிலை குலைந்து போயிருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதனுடைய மறுபக்கத்தையும் பார்க்கணும். இதனால் ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிறேன், நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறீர்கள், சிங்கப்பூரிலிருந்து சில கவிஞர்கள், ஜப்பானிலிருந்து ஒருவர், ஸ்ரீலங்காவிலிருந்து ஒருவர், ஓமன் நாட்டிலிருந்து ஒருவர், இதை பார்க்க உலகம் அனைத்தும் பல ரசிகர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன ஆயிற்று? இந்த கொரோனாவினால் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பது புரிகிறது அல்லவா? ஒரே ஒரு கூரை, ஒரு குடும்பம், ஒரே இனம் என்பதனை ஒரு கிருமி சொல்லி தந்தது. நாம் உணர்லையே இது வரைக்கும்? ஒரு கூரை, ஒரு குடும்பம், ஒரே இனம் என்பதனை ஒரு கிருமி சொல்லி தந்தது. ஒரே கடல், ஒரே வானம், ஒரே வாழ்க்கை என்பதைத்தான் அது ஒளிந்திருந்து கற்றுத்தந்தது. கண்ணுக்கு புலப்படலையே? ஒரே கடல், ஒரே வானம், ஒரே வாழ்க்கை என்பதைத்தான் அது ஒளிந்திருந்து கற்றுத்தந்தது. உலகமாளும் செல்வரையும் ஒன்றுமில்லா ஏழையையும் ஒரே தட்டில் வைத்து விட்டது. இல்லையா? நீ எவ்வளோ பெரிய மில்லியனரா இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, கொரோனாவினுடைய பார்வையில் கடவுள் பார்வை மாதிரி ரெண்டு பேரும் சமம்தான். இல்லையா? உலகாளும் செல்வரையும் ஒன்றுமில்லா ஏழையையும் ஒரே தட்டில் வைத்து விட்டது. கலகம் செய்யும் புல்லரையும் கட்டியாளும் அரசினையும் கதவுக்குள்ளே பூட்டி விட்டது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். கட்டில்லாமல் வாழ்பவரை, ஒரு நெறி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர், கட்டில்லாமல் வாழ்பவரை கையை கழுவ வைத்தது, கட்டித்தழுவ வந்தவரை எட்டி நிற்க செய்தது. செஞ்சுதா இல்லையா? கட்டில்லாமல் வாழ்பவரை கையை கழுவ வைத்தது, கட்டித்தழுவ வந்தவரை எட்டி நிற்க செய்தது, மட்டில்லாத ஒப்பனைக்கு மாஸ்க் போட வைத்தது. சரியா? மட்டில்லாத ஒப்பனைக்கு மாஸ்க் போட போட்டு விட்டது, மசியாதார்க்கு அபராதம் சிறைவாசம் தந்தது. இவ்வளவு தந்திருக்கு கொரோனா. இந்த உலகத்தில் மதங்கள் என்றும் ஒற்றுமையை மனிதருக்கு தரவில்லை. மனிதநேயம் என்னும் தர்மம் மனதில் இன்னும் வரவில்லை. விதம் விதமாய் சமூக நீதி விரிவுரையால் பயனில்லை. வையத்திலே செல்வத்தினால் வாழ்க்கை சிறக்கவில்லையே. இங்கே செல்வத்தால் வாழ்க்கை சிறக்கவில்லை, சமூக நீதியை பற்றி பேசி பயனில்லை, மனிதநேயம் என்பது இன்னும் மனிதர்கள் மனதில் பதியவில்லை, மதங்களால் ஒற்றுமை வரவே இல்லை. மதங்கள் இன்னும் மதங்கள் என்றும் ஒற்றுமையை மனிதருக்கு தரவில்லை. மனித நேயம் என்னும் தர்மம் மனதில் இன்னும் வரவில்லை. விதம் விதமாய் சமூக நீதி விரிவுரையால் பயனில்லை. வையத்திலே செல்வத்தினால் வாழ்க்கை சிறக்கவில்லையே. ஆனால் ஒரு கிருமி உலகத்தையே ஒன்றுபட வைத்ததே, ஒரு கிருமி உலகத்தையே ஒன்றுபட வைத்ததே, ஒரு கிருமி மனிதா நீ ஒன்றும் இல்லை என்றதே. ஒன்றும் இல்லை பண்ணிருச்சு. ஒரு கிருமி மனிதா நீ ஒன்றும் இல்லை என்றதே. ஒரு கிருமி விலக வைத்து ஒற்றுமையை காட்டுது. ஒரு கிருமி சமூக இடைவெளி விலக வைத்து ஒற்றுமையை காட்டுது. ஒரு கிருமி விருப்பம் போல உலக இன்று ஆட்டுது. ஆனா இன்றைக்கு நாம பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒற்றுமையில் காட்டுவோம். நீங்க சிங்கப்பூரோ, நான் இந்தியாவோ, ஓமனோ, ஜப்பானோ, ஸ்ரீலங்காவோ, எந்த நாடோ, நாம் எல்லாரும் ஒரே தாய் மக்கள், ஒரே வானம், ஒரே கூரையின் கீழ் வாழ்கின்ற ஒரே குடும்பத்தினுடைய குழந்தைகள் என்கின்ற நினைப்பை நாம் இன்றைய இந்த கொரோனாவிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒற்றுமையில் காட்டுவோம். கடலில் மிதக்கும் உலகத்திலே மணிக்கொடியை நாட்டுவோம். என்ன கொடி? மனித கொடி. கற்றுக்கொண்ட பாடத்தை நாம் ஒற்றுமையில் காட்டுவோம். கடலில் மிதக்கும் உலகத்திலே மனித கொடியை நாட்டுவோம். ஒற்றுமையே வாழ்க்கை இதை உள்ளத்திலே கூட்டுவோம். ஒற்றுமையே வாழ்க்கை இதை உள்ளத்திலே கூட்டுவோம். உலகம் ஒரே நாடு என்னும் புதிய விதியை தீட்டுவோம். நலமே நடக்கும் நமக்கென நம்பு, நலமே நடக்கும் நமக்கு. ஆஹா, கவிதை எனும் பேரில் ஏற்றி நம்பிக்கை என்னும் காற்றில் மிதக்க வைத்து வெற்றி எனும் வாடம் தொட வைத்த இந்த கவியரங்கம் வாழ நினைத்தால் வாழலாம். வகையாக வழி செய்து எம்மை வழிநடத்தி சென்ற இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுக்கும்
இங்கு கவிவாடிய ஏழு கவிஞர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் லிஷா மற்றும் லிஷா இலக்கிய மன்றத்தின் சார்பிலே முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நன்றி உரைக்கு செல்வதற்கு முன்பாக லிஷாவின் சார்பிலே சில செய்திகளை நமது தொழிலாளர் தோழர்களுக்கு சொல்லிவிடுகிறேன். நண்பர்களே, நமது சிங்கப்பூர் கிட்டத்தட்ட கொரோனா சர்க்கியூட் பிரேக்கரின் இறுதிக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். லிட்டில் இந்தியாவில் கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உங்களுடைய இடங்களிலிருந்து இன்னும் வெளி செல்வதற்கான அனுமதி இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது தான் தகவல். விரைவில் இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வருவோம். மீண்டும் நீங்கள் நமது லிட்டில் இந்தியா பகுதிக்கு வரும் பொழுது நீங்கள் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடைகளுக்கு வரும் பொழுது எல்லா கடைகளிலும் சேஃப் என்ட்ரி என்கின்ற ஒரு செயலி வைத்திருக்கிறது. அதில் பதிவு செய்துவிட்டு நீங்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். 4-5 பேராக சேர்ந்து வராதீர்கள். யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த கடைகளை அவங்க மட்டும் போய் வாங்கிக்கிட்டு வாங்க, மற்றவங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஒரு கடையில ரொம்ப கூட்டமா இருந்தா ஒரு பக்கத்து கடையையும் பாருங்க. ஏன்னா ஒரே இடத்துல கூட்டம் கூடினா அது கொஞ்சம் பாதுகாப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் உகந்ததாக இல்லை என்பதனால இந்த காலம் கடக்கும் வரை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு லிஷாவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வருகையை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கோம். இந்த கடினமான சூழல் கடந்த பின்பு, வழக்கமான இயல்பு வாழ்க்கை திரும்பிய பின்பு, உங்களுக்காக வழக்கமான தீபாவளி ஒளியூட்டு, பொங்கல் போன்ற நிகழ்ச்சிகள் அத்தனையும் உங்களுக்காக படைப்பதற்காக லிஷா அமைப்பினர் காத்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதும் போல உங்களுடைய ஆதரவை நமது அனைவருக்கும் தரணும். நீங்களும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த தகவலை லிஷாவின் சார்பிலே நான் லிஷா இலக்கிய மன்றத்திலிருந்து உங்களுக்கு தருகிறேன். சரி, இப்ப கவியரங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்குள்ள வருகிறேன். மிக அருமையான கவி அரங்கம் இது. எப்படி இருக்கும் என எனக்கு கவிதைக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். நான் கேட்டு கூட பழகினது ரொம்ப கம்மி. ஆனால் மிக அருமையாக வாழியா இல்லை பூமியில் என்று நதினேசன் ஆரம்பிக்க அந்த தலைப்பினை அடுத்து 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 ஒரு ரிலே ரேஸ் மாதிரி ஒவ்வொருத்தராக அதை கொண்டு போய் மிக அருமையாக வெற்றி என்கின்ற இலக்கு, நம்பிக்கை என்கின்ற வெளிச்சத்தினை கொண்டு வந்து இசைக்கவி ரமணன் அவர்கள் இங்கே படைத்திருக்கிறார். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு ஒத்துழைத்த அங்கங்கள், மற்ற அமைப்புகள், திருக்குறள் பாசறை மஸ்கட், டோக்கியோ தமிழ்ச்சங்கம் ஜப்பானிலிருந்து, எஷிதா மீடியா அமெரிக்காவிலிருந்தும் எங்க ஆதரவு அளித்து கவிஞர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் முதலில் லிஷா மற்றும் லிஷா இலக்கிய மன்றத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இப்படி ஒரு நிகழ்ச்சி ப்ராஜெக்ட் டாம்னு சொல்லி தொழிலாளர்களுக்காக சிங்கப்பூருடைய அரசு அமைப்பு நடத்துகிறது என்றவுடன் அதை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆவலுடன் எங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த நிகழ்ச்சியை தனது முகநூல் ஒளி வழியாக இப்பொழுது ஒளிபரப்பிக் கொண்டும், அடுத்தது இதை பதிவு செய்து தனது தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப இருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்குள் வந்து உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி நன்றி என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு விடைபெறுகிறேன். நம்ம கவிஞர் சொன்னாங்க, நான் வந்து கடைசியில வந்த ஒரு திடீர் ரசம் மாதிரின்னு சொன்னாங்க லலிதா சுந்தர். இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாளராக வந்த நானும் திடீர் ரசம்தான். எனவே இரண்டு ரசங்கள் ஒரே நிகழ்ச்சியில் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருக்கும். ஒரு ரசம் ரொம்ப அருமையாக இருந்தது, இன்னொரு ரசம் எப்படி இருந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.